நான் ஒரு கண்ணாடி, நீ எத்து பார்த்தா உனக்கு தெரிவேன், நீ எத்து பார்க்கலனா நான் உனக்கு தெரிய மாட்டேன். உன் கோர முகத்தை நான் காமிச்சுட்டுன்றதுக்காக நீ என்ன பண்ணாத, வெறுப்படையாத, சரி பண்ணிக்கலாம். என்ன பண்ணாத, சரி பண்ணாத. இந்த கண்ணாடி உங்களை காட்டுது, நீ என்ன பண்ண, உன்னை நான் குற்றம் சொன்னது ஒருத்தனும் இங்கே சரியில்லைன்னு எதுக்காக சொன்னேன், இப்படியெல்லாம் அசிங்கசியமாக இருக்குது மூஞ்சிய, என்ன பண்ண, கொஞ்சம் திருத்து அப்படின்னு சொன்னேன். திருத்த மாட்டேன்னா நான் என்ன பண்ண முடியாது. ஒரு ஞானி போனார் பேசுறதுக்கு, மழை வந்துச்சு, கூட்டம் இல்லை, அந்த குதிரைக்காரன் மட்டும்தான். என்ன பண்ணார் இவர், என்னப்பா பேசிட்டான்னாரு. குதிரைக்காரன் சொன்னால் பேசுங்கயாண்ணா, பேசினார் பேசினார், பேசி முடிச்சு சொன்னார் எப்படிப்பா இருந்துன்னா, அவன் சொன்னான் ஒரு குதிரைக்கு ஏற்ற புல்லு தான் சார் நான் போடுவேன், என்கிட்ட பத்து புல்லுக்கு திட்டுனால நான் பத்து கட்டு புல்லு என்ன பண்ண மாட்டேன், ஒரு குதிரைக்கு போட மாட்டேன்னா. என்ன என்னையா யோக குடியில் இருக்கிறவங்களாம் இப்படி தான் பண்ணிப்பாங்க. இப்போ அக்கறை உனக்கு வணக்கம் பண்ண சொல்லி கொடுக்குதா, இல்லை யோக குடியில் விளம்பரப்படுத்துறதா? என் நாலேஜ் உனக்கு ஷேர் பண்ணுறேன், நீ எப்படி இரு, மகிழ்ச்சியாக இரு, சந்தோஷமாக இரு, ஆனந்தமா இரு. என் வேலை என்ன, நீ எப்படினா சந்தோஷமா இருந்துட மாட்டியா, நீ எப்படி இருந்துட மாட்டியா, சந்தோஷமா இருந்துட மாட்டியா, உனக்கு அக்கறை இந்த மனுஷன் பேசாம நிறுத்தத்தில் இருக்குதுன்னா உன்ன மாதிரி ஆள் யாரு இருப்பான். டேய் ட்ரெயின்ல நீ ஏற வேண்டியவனே இல்லையாடா நம்ப, ஆனா ஏற்றது மட்டும் இல்லாம என்ன வர பண்ணுங்கிறான், இப்ப தர்க்கம் பண்றான் யாருக்கிட்ட, யூடியூபுக்கு மெசேஜ் அனுப்புறான், தப்பா பேசுகிறாரு, யூடியூப் சொல்லுது தப்பா பேசிருந்தா திட்டிங்க, இல்லைன்னா இது ஒரு விஷயம் இல்லை விட்டுருக்கோம். நீ யாரோ ஒருத்தனை மகானு நினைச்சு கொண்டாடுறிய, அவனை எப்படி நீ நன்றி சொல்ற, உனக்கு ஒரு மனைவியாவோ அல்லது கணவனாவோ வந்துட்டு உனக்காக வேலை செஞ்சவங்களுக்கு எப்படி நன்றி சொல்ற? அந்த காலத்துல போனே இல்லாதனால வச்சுக்கலன்னு சொல்லிட்டான்னு நினைச்சி, நீ கிடையாது கஞ்சி காலத்து எத்தனை வரான்ட்டு, எப்போனா எத்தனை வருவா அப்படின்னு தானே வரவையில் யாரை பார்த்து வந்தான்னு யோசிச்சிருப்பான், அப்படி ஒரு சிந்தனையே அவனுக்கு வந்திருக்காது. அதுமாதிரிலாம் அக்கறை தந்திருப்பான், இல்லவே இல்லை. வர வயலில் எங்கள் மாமன் தான் பேசிட்டு வந்தேன், அவனுக்கு கொஞ்சம் கஞ்சி ஊற்றிட்டு வந்தேன்னு கூட சொல்லுவான். யோசித்திருப்பான், எப்படி வந்தான், என்ன ஆயிட்டோம் நம்ம, நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா அக்கறைன்ற பேரில் நம்ம நம்மளை அவமானப்படுத்தினுக்கிறோம். ஒரு பெத்தடின் ஊசியை போட்டு பாட்டு எதிரானா எழுதிடுவான், கடவுள் ஏன் கல்லானார் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. ஆழமான வரிகள், கடவுள் கல்லாயிட்டுக்கிறார் தெரியுமா, ஒத்த கல் செலை செஞ்சவன் சிறு சிற்பி அவெல்லாம் முட்டா பையங்க, கடவுள் தானவே கல்லாயி பண்ணிட்டுருக்கிறாரு. யோசனை அழகாக சொல்லிடுறாரு, சொர்க்கத்துக்கு ஒரு காலோட போ, நரகத்துக்கு ரெண்டு காலோட போகிறத விட சொர்க்கத்துக்கு என்ன பண்ணேன், ஒரு காலோட போ. என்ன அர்த்தம் நினச்சிங்கிற, காலை வெட்டின்னு போன்னு அர்த்தமா, நீ எங்கேருந்து வந்தனு தெரியுமா உனக்கு, வெறும் அம்மா வீட்டிலேருந்து மட்டும்தான் வந்துட்டியா, அது மூடி பண்ணிட்டுலாம் இல்லையா, முன்னாடி பின்னாடி இருக்குதுனாக்கா அப்போ ஏன் அந்த ஆளுக்கு வரலூர் வந்து பிறவி பெருங்கல்னு சொல்லிடுறாரு, செத்துப்பட்டா நரகம் சொல்கிறேன்னா ஏன் சொல்லணும் தெரியுறானுங்க, அப்போ ஏதோ நடக்குது தானே, இருக்குது தானே, அது தாண்டி நான் யாருன்னு கேட்டியா, கேட்டியா, அக்கறை இருந்தால் கேட்டுருக்கணும்ல, கண்ணே இல்லையே கனவு காண்றனே, கனவு காணும்போது எதில் பார்த்தேன் கேட்டியா, சாவதானே பந்த இல்லை, அந்த பாரத்துக்கு பேர் என்னன்னு நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஆமாம், அம்மாவாக இருக்கலாம் பாரம், அப்பாவாக இருக்கலாம் பாரம், தம்பியாக இருக்கலாம் பாரம், அண்ணா இருக்கலாம் பாரம், பொண்டாட்டியாக இருக்கலாம் பாரம், பிள்ளையா இருக்கலாம் பாரம், யார் பொண்டாட்டியா புருஷனா இருக்கலாம் பாரம், நண்பர்களாக இருக்கலாம் பாரம், ஏன் இந்த பாரத்தை தூக்கி வச்சுக்கிறேன், என்ன உன் பிரச்சனை, இதெல்லாம் விட்டு மகான்களை பாரமாக தூக்கி வச்சுக்கிறே, அதான் எனக்கு பெரிய பிடிங்க இருக்குது, இதெல்லாம் கூட வாழ்ந்துங்கிறானுங்க எதுவும் பரவாயில்லை, நீ எதெல்லாம் அக்கறை ஆகிற, உனக்கு ஒன்றும் ஒரு மயிலும் தெரியாது சொல்லணும்னா, ஆனால் எப்படி அக்கறை ஆகிற, தெரிய மாதிரி காமிச்சிருங்க ஒன்று அக்கறை ஆகிற, உனக்கு யாருன்னா சொல்லி கொடுப்பாங்களே, டிடிஆர் கிட்ட போய் கேட்டுருந்தேன் என்ன சொல்லியிருப்பாரு, உன் அக்கறை கிச்சனில் போய் பார்க்குறதா, ஆ உள்ளே போடுறாங்களா இல்லையா, உத்தரவின்றி உள்ளே வராதே, ஏன் பார்த்தா பயந்துருவேன், ஆமாம் கரப்பான் பூசி நாலு வறந்துருக்கோம், தனியாக எடுத்து போட்டிருப்பான், மேலே இருக்கும் வெங்காயம் நீ நினச்சி நிற்பேன், வண்டி போயிருக்குதா வெய் பெட்டி ஆனால் தூக்கி போட்டு என்ன பண்ணுறது, ஒருத்தர் தூங்கினா உன ஒன்று ஓய்வு ஒன்று போட்டு தூக்கி போயிடலாம், மேட்ரா இது மேட்ரா உன தூக்கி போன, இல்லை பெட்டி ஒன்று மேலே ஒன்று ஏறினவே மொத்தமாக போயிடுவேன். ஒரு சில சனியெல்லாம் இது காப்பி போட்டு அதை வச்சு தனியாக வச்சிரும், உணர்வாட்டி காப்பி போட்டு உணவாட்டி தனியாக வச்சிரும், உணவாட்டி காப்பி போட்டு தனியாக வச்சிரும், கப்பு கப்பு எல்லாம் கருவினா வேலை கறி வருவான்னு காத்துன்னு, அந்த வேலை கறி வந்து எல்லாத்தையும் மொத்தமாக ஊற்றிடுவா, அது போய் அடிச்சுக்கும், அதுக்கு ஒரு வேலை கறி வச்சு அது வர எடுக்கணும், ஆமாம் வேலை கறிகளே வச்சுருக்கணும், அக்கறை ரொம்ப அக்கறை. நீங்கள் கேட்ட ஒன்று கொடுக்கணும்ல சூடாக ஃப்ரெஷ்ஷாக. ட்ரெயின் புறப்பட்டுச்சு, ஒருத்த ஏறல, ஒருத்த ஏறல, ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட ஓடுறான், வண்டி நிறுத்துங்க ஏறணும், ஏன்டா ஏன்
ரெண்டு பேரில் ஒருத்தன் தானே டிக்கெட் வாங்கினீங்க, ஒருத்தன் தானே ஊருக்கு போனோம், ஒருத்தன் தானே போகிறான் அப்படின்னு ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்கிறார். டிக்கெட்டு வச்சுருக்கிறார்ல, அதனால் இல்லைங்க அவர் வழியாத்த வந்து கூடாது. எது எனக்கு கொண்டாட்டம் தராத செயலோ அதை நான் கவனிக்கூடாது, அதானே என் வேலை, அது மேலே தான் எனக்கு அக்கறன்ற தெளிவாக சொல்லிடுறான். நேற்று இருந்தார் இன்று இல்லை என்னும் நான் இங்கே இருப்பேன்லாம் எனக்கு தெரியாது, நான் போயிடுவேன் எனக்கு தெரியும், நான் போயிடுவேன் எனக்கு. ஆனால் நீ இருக்கிற நீ எப்படி இருக்குண்ணா, கவனமாக இரு. எந்த மாதிரி தாத்தாங்களாம் நமக்கு வந்துட்டு போயிடறானுங்க, அந்த தாத்தாவை விட்டு விட்டு காலில் பேண்ட் ஒரு சாயந்தரம் பேண்ட் ஒரு மதியானம் பேண்ட் ஒரு நேற்று வச்சுக்கிறீங்களா, உங்களை நான் என்ன சொல்கிறது. வணக்கம். எல்லாருக்கும் எப்படி புரிய போகுதுன்னு தெரில எனக்கு, எல்லாருக்கும் எப்படி புரிய போகுதுன்னு தெரில. தலைப்பு அந்த மாதிரி நான் புரிய புரிய புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு தலைப்பா? ஆமாம், அக்கறை. தலைப்புன்னா பெரும்பகுதி தலைவர்களெல்லாம் பேசுறது இல்லை, எழுத்தாளர்கள் இப்போ படைப்பாளிகள்லாம் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்கறையை எழுதியிருப்பாங்க, புரிஞ்சுக்கூடாதுன்ட்டு. எப்படி எழுதியிருப்பாங்க? ஆமா, நீங்க மாதிரி ஈஸியா புரிஞ்சா கதை கதையா சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனா நம்மளால என்ன பண்ண முடியாது, வேற யாரும் நினைச்சு நிப்போம், ரொம்ப பொறுப்பா நம்மளதான் திட்டிருப்பாங்க, கதையை பஸ்ட் வர சிச்சின்னு சொல்லி நிப்போம் மத்தவங்கிட்ட போய். கதை ஒண்ணு சொல்றேன் கேளுங்களேன், உங்களை சொல்லவாது. என்ன பண்ணிக்கிறான், ஒருத்தன் போய்கிறான் ஊருக்கு, அவனுக்கு நண்பனையும் கூட கூட்டும் போனான் வண்டி ஏத்துறதுக்கு. ரெண்டு பேரும் போனானுங்க, ட்ரெயின் புறப்பட்டுச்சு, ஒருத்த ஏறல ஒருத்த ஏறல. ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட ஓடுறான், வண்டி நிறுத்துங்க ஏறணும். ஏன்டா, ஏன் ரெண்டு பேரில் ஒருத்தன் தானே டிக்கெட் வாங்கினீங்க, ஒருத்தன் தானே ஊருக்கு போனோம், ஒருத்தன் தானே போகிறான் அப்படின்னு ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்கிறார். டிக்கெட்டு வச்சுருக்கிறார்ல, அதனால் இல்லைங்க அவர் வழியாத்த வந்தவர். புரியுதா? அக்கறை எவ்வளோ தூரம் கேட்டியானா, வழியாத்த வந்து வேற வண்டியில் ஏறி போயிருது. நம்ம வேலை எது வரைக்கும், ஆனா என்ன பண்றோம், வேற யாரும் இல்லை நீங்க தான். ஒத்துப்பீங்களா பாரு, நாங்கெல்லாம் அந்த மல்லுக்கெல்லாம் முட்டாள் கிடையாதுங்க நாங்கெல்லாம். ஆனா நம்மெல்லாம் செய்யறதெல்லாம் எது தான், நான் ஒருத்தருக்கு அண்ணன், நான் யாரு ஒருத்தருக்கு என் தம்பி. என்ன பண்ணோம், என்ன பண்றோம் நம்ம அண்ணா தம்பி, என் தம்பிக்கு நான் என்ன சொல்றேன், பொறுப்பாரு, நான் சொல்கிறதெல்லாம் செய், கரெக்ட் தானே? எனக்கு என்ன பண்ணேன், உதவியா இரு. ஒரு மெக்கானிக் கடையில் கடையில் வண்டி ரிப்பேர் பண்ணி ஏற்றுனுவா, யார ஏன் ஏன் வண்டி யார் அனுப்புகிறேன், என் தம்பியே. யார் ரெடி பண்ணிக்கணும், ஏன் என்ன பண்ணேன், ஏன் பண்ண, நீங்களாம் இதெல்லாம் பண்ணலையா? வீட்டில் குழந்தைங்க இருந்தானா, அந்த குழந்தையில அமைச்சு அது எத்தனுவான்னு சொன்னோமா இல்லையா? யார் அவங்கெல்லாம் நினச்சிக்கிறீங்க, ட்ரெயின் ஏறி போனவங்க தான். ஆனால் உங்களுக்கு நேரடியாக சொன்னால் புரியலல்ல, உங்களுக்கு புரியவும் கூடாது. தண்ணி நீ உனக்கு தாகம் எடுத்துச்சு, நீ குடிக்கணும், நீ போய் என்ன பண்ணா, கிளாஸ் எடுத்து தண்ணி பிடிச்சி குடிக்கணும். என்ன செஞ்ச, யாரோ உன் பொண்டாட்டியோ உன் புள்ளியோ உன் கூட இருந்தவங்களையோ உட்காந்துன்னு கூப்பிட்டு என்ன பண்ண, உனக்கும் அந்த ட்ரெயினில் போனதுக்கும் வேணா வித்தியாசம் நினைக்கிறியா, வேற ஆள் நினைக்கிறியா, அவன் நீ தான். அது வண்டி ஏற்ற போய் ட்ரெயினில் போன ஆள் யாரு, நீ தான். புரிஞ்சிச்சா நான் சொல்கிறேன்? ஆனால் கதையை பற்றி தான் நினச்சிருந்தேன், யாரோ லூஸ் ஆம்பாரன் இந்த மாதிரி போய்க்கிறான்னு நினச்சிருந்தேன். ஆனால் எதார்த்த உண்மை என்ன, நான் தான். அப்போனா என் பிள்ளைங்களெல்லாம் நான் வேலை வாங்கக்கூடாதா, தண்ணி வாங்கி குடிக்கூடாதா, குடி தண்ணி வாங்கி குடி எல்லாம் செய், நன்றி சொல்லணுமா இல்லையா, ஏன் யார் வேலையை யார் செய்யுது, என் வேலையை செய்கிறாங்க, எனக்காக செய்கிறாங்க. பொண்டாட்டியாக இருக்கட்டும், புள்ளியாக இருக்கட்டும், அண்ணா இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், மாமனாக இருக்கட்டும், பக்கத்தில் இருக்கட்டும், வேலைக்காரனாகவே இருக்கட்டும், எனக்கு எனக்கு சர்வெண்ட்டாகவே இருக்கட்டும், நானா செய்யணா, ஏன் எனக்கு என்ன பண்ணுறாரு அவரு,
இல்லைன்னா தெரியல. ஒவ்வொருத்தரும் எனக்கு வாழ்க்கையில் உதவியாகிறான்னு எனக்கு தெரியவே இல்லை. நான் தான் நினச்சிங்கிறேன், அவங்களாம் அதுக்கு பிறந்தவங்க நான் நினச்சிங்கிறேன். எவனோ ஒருத்தன் எங்கேயோ பீஃபை கட் பண்ணான், எங்கேயோ வந்து இறங்கினாங்க, எவனோ ஒருத்தன் அதை பிரியாணி பண்ணான், 3 மணி நேரம் காத்து இருந்தால் கூட நல்லா இருக்குது பிரியாணி, நன்றி சொல்லணுமா இல்லையா? ஏன் சார், நாங்கள் பீஃப் பிரியாணிக்கெலாம் நன்றி சொல்ல மாட்டோம், மட்டன் பிரியாணியாக இருந்தால் தான் நன்றி சொல்லுவோம். அப்படிதானே, பீஃப் பிரியாணி நன்றி சொல்லலாமா, மட்டன் பிரியாணியும் நன்றி சொல்லலாம். எதுவும் வந்தாலும் மனநிலை எப்படி இது இப்போ மக்களுக்கு? கோயில் பூசாரிக்கு நன்றி எப்படி சொல்கிற, உன்னை ஏத்தின்னு போகிற ஆட்டோக்காரனுக்கு நன்றி எப்படி சொல்கிற? யோசித்துப்பார், என்னெல்லாம் கேட்காத, நீயே யோசித்துக்கோ, நீயே யோசித்துக்கோ. நீ யாரோ ஒருத்தனை மகானை நினச்சி கொண்டாடுறிய, அவனை எப்படி நீ நன்றி சொல்கிற? உனக்கு ஒரு மனைவியாவோ அல்லது கணவனாவோ வந்துட்டு உனக்காக வேலை செஞ்சவர்களுக்கு எப்படி நன்றி சொல்ற? தெய்வம் தொழால், கோணன் தொழுதுடுவாள், பெய்யன பெய்யும். அவ யாரத்தை கொண்டாடுறது இல்லையா, தெய்வத்தை கொண்டாடுறது இல்லையா, யாரை கொண்டாடுறாளாமா? ஊம் பாதம் பட்ட மண் எடுத்து பல்லு வளர்க்க போறது எப்போ? மாமம் பேசும் பேச்ச கேட்டு வேப்பங்குச்சி இனிக்குது. எப்படி வாழ்ந்துறாங்க கிராமத்துங்கள்லாம், எப்படியா? போன் வச்சுக்காதன்னு சொல்லியிருப்பான், அந்த காலத்துல போனே இல்லாதனால வச்சுக்கலன்னு சொல்லிட்டான்னு நினைச்சு கிடையாது. கஞ்சி காலத்து எத்தனை வரான்ட்டு, எப்போனா எத்தனை வருவா அப்படின்னு தானே வரவையில் யாரை பார்த்து வந்தான்னு யோசிச்சிருப்பான். அப்படி ஒரு சிந்தனையே அவனுக்கு வந்திருக்காது. அதனால அக்கறை தந்திருப்பான், இல்லவே இல்லை. வர வயலில் எங்கள் மாமன் தான் பேசிட்டு வந்தேன், அவனுக்கு கொஞ்சம் கஞ்சி ஊற்றிட்டு வந்தேன்னு கூட சொல்லுவான். யோசித்திருப்பான், எப்படி வந்தான், என்ன ஆயிட்டோம் நம்ம, நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா அக்கறைன்ற பேரில் நம்ம நம்மளை அவமானப்படுத்தினுக்குறோம். நம்ம என்ன செய்கிறோம், நாம் அக்கறைன்ற பேரில் நம்ம என்ன செஞ்சுனுக்குறோம், அவமானப்படுத்தினுக்குறோம். ட்ரெயினில் நம்ம ஏன் ஏறணும், எது அக்கறை? அவர் ஏற்றி அனுப்புறதா, நம்ப ஏறி போயிருத்தா? வேலைண்ணா அவன் வேலை. இப்போ அக்கறைனா என்னன்னு கேட்டியானா, இந்த ஓவர் ஆக்ட்லாம் பண்ணக்கூடாது. ஆமாம், அதை பேசுறதுக்கு ஜிப்பாலாம் போட்டுன்னு திருநூறுலாம் வச்சுக்கின்னு அன்பு சிறார்களே அழுமை குழந்தைகளே அப்படின்னாக்கா இதெல்லாம் அக்கறையா? இதெல்லாம் நான் பெரிய மயிர் பிடிங்கன்றான் அவன். அவனா சொல்கிறான் அவங்களுக்கு, நான் யார் பெரியும் சொல்லலை, எவன் அவன் பேசுகிறானோ அவனுக்கெல்லாம் ஆகட்டும். அவன் என்ன பேசுறான் அப்பா, அவன் அக்கறையில் பேசுறான், என்ன சொல்ல வரான், நான் ஒரு விசேஷமானவன், எனக்கு நிறைய விஷயம் தெரியும், இதை போய் நீ கேட்குறீ, நீ என்ன ஆவ, இந்த மாதிரி பேச்சு கேட்டுனுக்கிறீ, என்ன ஆவ, எதனா உனக்கு சூடு சோறோம் வரைக்கும் உப்பு செப்பு இல்லாமல் பேசிக்கிறான், என்ன சொல்ல வந்தான்னு அவனே வந்துட்டான், கேட்டுக்கிறீ, நீ என்ன ஆவ, கேட்டு கேட்ட குப்பா, கதை சொல்லுங்கிறாருன்னு நினச்சினுங்கிற, எந்த தலைப்புக்கு பேசுகிறாரு, தலைப்பே தெரியாது. நீ உனா ஒரு வீடியோ போட்டு பாரு, இன்னத்துக்கு தான் பேசுறாருன்னு ஏன் படிச்சு பார்த்து சொல்லு, நீயே கேட்டு என்ன பண்ண சொல், நிறைய பேச்சாளருங்க அடிபட்டு போயிடுவாங்க. அப்போ என்ன பேசுகிறாரு அவரு, உனக்கு புரியறதுக்கு பேசுகிறாரா? ஆ, அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் பேசுகிறாரு. அதுக்கும் ஒரு கதை சொல்லி வச்சுக்கிறான், ஒரு ஞானி போனார் பேசுறதுக்கு, மழை வந்துச்சு, கூட்டம் இல்லை, அந்த குதிரைக்காரன் மட்டும்தான், என்ன பண்ணார் இவர், என்னப்பா பேசிட்டான்னாரு, குதிரைக்காரன் சொன்னான் பேசுங்கயாண்ணா, பேசினார் பேசினார் பேசி முடிச்சு சொன்னார் எப்படிப்பா இருந்துன்னா, அவன் சொன்னான் ஒரு குதிரைக்கு ஏற்ற புல்லு தான் சார் நான் போடுவேன், என்கிட்ட 10 புல்லுக்கு திட்டுனால நான் 10 கட்டு புல்லு என்ன பண்ண மாட்டேன், ஒரு குதிரைக்கு போட மாட்டேன்னா. நான் என்ன பண்ணுவேன், எனக்கு குதிரைக்காரன் சார், என்ன தெரியாது உங்களை மாதிரி பேசுறதுக்கெல்லாம், எனக்கு தெரியாது, ஒரு குதிரைக்கு புல்லு எப்படி போடுவேன், அது சாப்பிட்றது தான் போடுவேன், 10 குதிரை புல்லு ஒரே குதிரைக்கா போட முடியும், ஏன்னா ஒரு கூட்டம் நெஞ்சின்னு பேசினீங்கிற அக்கறை இருக்கு. எதுல சொல்ல வந்ததை சொல்லி விடுமா? அப்ப அக்கறை என்ன நினைச்சுங்கிறான் அவன், ஒரு முட்டாளோட அக்கறை எப்படி இருக்கும், ஒரு முட்டாளோட அக்கறை எப்படி இருக்கும் சொல்லுங்க,
ஒரு முட்டாள், அக்கறையா அந்த அண்ணா எப்படி இருப்பான்? முட்டாள்தனத்தில் அக்கறையா இருப்பான். மாமியார் ஒரு முட்டாள், ரொம்ப அக்கறையா இருப்பா. முந்தா நீ ஏன் சொருவில்? ஆமா, அவளுக்கு பிரச்சனை அங்க சூத்துல தான் இருக்குது. ஆமா, முந்தா நீ ஏன் காமிச்சுங்கிறல்ல, சொருணுமா இல்லையா? ஏன்னா எங்க மாமியார் எனக்கு சொன்னது, நான் யார்கிட்ட சொல்றது? அத்தை இது சுடிதார் போடவ மாதிரி கட்டுனுக்குறேன், அது டிசைன் அந்த மாதிரி. ஆனா அது என்ன, இது பேண்ட்டு, அது எத்த மாட்டினா எப்படி இருக்கான், புடவை மாதிரி இருக்கும். ஆனா நானா கட்டின இல்லைப்பா, புடவை கட்டின்ல, புடவை மேல சட்டை போட்டுக்கிறேன் நினைச்சேன். நானே நீ நினைச்சினா நானா பண்ண முடியும்? மனிதன் எதையாவது நினைச்சு கொண்டு எதனா உன நினைச்சின்னு அக்கறையாகிற மாதிரி நடிகிறான். அவனா பண்றான், ஐயோ அந்த பொம்பளை கால இருந்து பல்லே வளகல, குளிச்சு விட்டு தலை ஈர துணியோட சுத்தினுங்கிறா, பசியம் பட்டினுமா, புருஷக்காரன் ஆசையா வந்து தொட்டு பாக்குறான், ஏன்னா குளிச்சுட்டு நல்லா இனிதான் வாரத்துல ஒரு நாள் தான் குளிப்பா. வெள்ளிக்கிழமை ஆச்சாரம் அபிஷ்டு, நான் கோயிலுக்கு போலான்னு சுத்தமா இந்த பொறம்போக்கு, என் விருதத்தை கழிச்சுட்டு தொட்டது கடி, மனசு சலன பண்ணிச்சா இல்லையா? அவோ நான் இருந்தாவே உனக்கு மனம் சலனப்படாதா? நான் இருக்கிறேனே, அதுக்கே உனக்கு என்னதான் ஆகணும்? உனக்கு ஒரு புருஷன் நான் இருக்கும்போது உன் மனம் என்னை நாடி இருக்குமா இருக்காதா? அப்பனா காலிலேருந்து நம்மளை நினைக்காம இருந்தாளாவா? எப்பேற்பட்ட அக்கறை பார்த்தீங்களா? எனக்கோ அமாவாசை வரப்போகுது, எப்படிங்கிறான் அக்கறையாக, பர்த்டே எப்போ வரப்போகுது நாம வச்சுக்கிறான், செப்டம்பர் 2 மறக்கக்கூடாது, இல்லை அக்டோபர் 4 கூட இருக்கலாம். நீ பாருங்க இப்படி சொல்றீங்கன்னு, நீங்களா நம்ம டேட்டை பத்தி சொல்லிட்டாரு, நீங்களே நினைச்சிருந்தீங்கன்னா நான் ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை. கரெக்டா இல்லையா? பக்கறேன்னா என்ன, அதீத கவனமா? ஆ, அதீத கவனம். அது எப்படி அக்கறங்க என் மேல? உன் மேல எனக்கு அக்கறடி, அசைஞ்சா அப்படி பார்த்துனுங்கிறான். வேற வேலை எல்லாம் வேற வேலை வெட்டினாக்குது எனக்கு. உன்ன மேல உன்னை வீட, அந்த பாட்டு வேற இடத்துல பாடு, இந்த பாட்டு எங்கெங்க பாருங்களா, அப்பப்போ மாறிட்டோம். அப்படியே பாத்துங்களாமா இல்லையா? காஃபி நல்லா வரணுங்க, அக்கறை காபித்தூளை போட்டு காத்துனுக்குறான் பொங்கட்டோன்னு. காபித்தூள் போட்டா காபி பொங்கும் தெரியுமா? அப்படியெல்லாம் காபி காசு கூடாதுன்னே சொல்லிட்டாங்க எங்க வீட்டுல. எங்க அம்மா எனக்கு காபி இப்படிதான் போட்டு கொடுத்தா, காபித்தூள் போடுவா, முதல்ல தண்ணி வச்சு பாதி ஏத்துருவா, அதுமா காபித்தூள் போடுவா, நல்லா பொங்கும், அதுமான பண்ணுவா, தண்ணி ஊற்றுவா, எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி அதுக்கப்புறமா சர்க்கரை போட்டு இறக்கிட்டு போ, மேட்ரு முடிஞ்சிடும். காஃபி நல்லாயிருக்கும், பிளாக் காஃபி தான் நான் சொல்கிறது, பால்லாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. மொத்தமாக போட்டு மொத்தமாக கொதிக்கி வச்சு சர்க்கரையும் போட்டு கொதிக்கி வச்சுருந்தி தான், அதுமா குச்சா பாயசம் மாதிரியே தான் இருக்குது. கற்றுந்த உண்டு நாங்கள் விடமாட்டோன்ற மாதிரி ஒருத்தர் அக்கையாக இருப்பாங்க, ஏன்னா ஒன்று கற்றுப்பாங்க, அதான் பண்ண மாட்டாங்க, விட மாட்டாங்க. ட்ரெயின் போயிடுமா இல்லையா, ஏறிடணும். நம்ம வந்தோமா இல்லையா, ட்ரெயின் போயிடுமா, பிளாட்ஃபார்ம் மட்டும் போக போதுமா, பெல்ல சொன்னா பண்ண, நீ கடகண்ண ஏறிடணும், போறமா இல்லைன்னா அவ்வளோ பார்த்துக்கலாம், போயிட்டு போய் யோசிக்க முடியுமா? கரெக்டாக இல்லையா அவன் செஞ்சது? லூஸ் விட்டுட்டு நின்றுக்கிறோம் பைத்துக்கிறேன், அப்படிதானே? இதில் யார் சரியாக செஞ்சாங்க? நம்ம ஒரு பேச்சாளரை கேட்கலாம், சும்மா பேச்சுக்கு. ஆமாம், பேர்ல மந்திச்சு, நீங்க வேற யாருனா ஞாபகம் தரனா நான் பொறுப்பாளி இல்லைம்மா, நீங்க இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணினா நான் பொறுப்பாளி இல்லை. இப்படித்தான் ஓட ட்ரெயின்லாம் ஏறி இருக்கு, கவர் கொடுத்தாங்களா இல்லையா, பேசணுமா இல்லையா, நான் என்ன பண்ணா, என் வேலை என்ன? ஆமா, ஒரு பெத்தடின் ஊசியை போட்டு பாட்டு எதிரான எழுதிடுவான், கடவுள் ஏன் கல்லானார் மனம் கல்லாய் போன மனிதர்களானே, ஆழமான வரிகள். கடவுள் கல்லாயிட்டு தெரியுமா, ஒத்த கல் செல செத்தன சிறு சிற்பி அவெல்லாம் முட்டா பையங்க, கடவுள் தானவே கல்லாய் பண்ணிட்டுருக்காரு. ஆமா, கண்ணதாசன் புரிஞ்சிச்சு பரிவாளியா இல்லையா அவன்? ஏய், கண்ணதாசனை திட்டாதடா நம்மள, அறிவாளி பாட்டு எழுதிடுறாரு, நான் பாட்டு தான் சொன்னேன், கடவுள் தானாக தானே கல்லாயிட்டாரு, சிற்பி அண்ணா வந்தாங்களா, ஆ செதுக்குனாங்களா யாருண்ணா, கடவுள் என்ன ஆகிட்டுக்கிறாரு, பாட்டு பச்சி நீ அறிவாளி ஆகிட்டே இல்லையேப்பா, பத்துங்கிட்ட போய் சொல்லுவான், கடவுள் ஏன் கல்லானார் மன்னம் கல், நீ கல்லானதால் தான் கடவுள் ஆகிட்டுக்கிறாரு. ஆமாம், நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுவோம், அப்போ செதுக்கணும்லாம்,
அப்போ நம்ம மகாபலிபுரம் போகும்போது செதுக்கி நின்றாங்களே, அப்போ அவ செயலியா இத கேள்வியா இல்லையா? ஏய் இப்பெல்லாம் ஏடகுடமா பேசுவேன், நீ அறிவுதா உனக்கு? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? அக்கறை கண்ணதாசன் மேல ஏன் செட்டியாடுறா அவரு? கண்ணதாசன் எனக்கு என்ன பிடிக்கும்? நாம் போ. அப்ப ஏன் குறை சொன்ன? இந்த பாட்டில் குறைக்குது என்ன? இப்ப என் கைதான் தப்பான இடத்துக்கு போய் வந்தேன்னா என்ன பண்ணுவேன்? கழுவுவேன். என் கை மேல எனக்கு அக்கறை, நான் அதெல்லாம் கழுவ மாட்டேன். என் கையின்னா சொல்லாமா? சொல்லாமா சொல்லக்கூடாதா? அக்கறைனா என்ன? குறை குற்றங்களை என்ன பண்ணிதான் போனா? இப்போ நல்லா சொல்லு, கடவுள் கல்லா இருந்து காரணம் என்ன? என் மனசு கல்லா போனதுக்கா? கடவுள் ஏன் என் கல்லா போனாரு? கடவுள் கல்லா போனாரா இல்லையா சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? யாருமே சொல்ல மாட்டீங்களா? ரொம்ப அக்கறை ஆயிட்டுக்கிறீங்க. கடவுள் கல்லானாரா இல்லையா சொல்லுங்க. யாருக்குமே துணிச்சல் கூட இல்லையா சொல்றதுக்கு? கடவுள கல்லானாரு, கல்ல கடவுள் நானா? கடவுள் கல்லானாரா? நீ கல்ல கடவுள் இன்னிப்புட்டு பாட்டு வரையாதுன்னா நாங்க ஒத்துப்போமா? 100,000 பாட்டு எது எங்களுக்குன்னா வந்தே, 15,000 பாட்டு எது எங்களுக்குன்னா வந்தே, இல்ல பெருசா தங்கத்தட்டுல எழுதி எங்களுக்குன்னா வந்தே. கல்லு தான் ஆச்சே, கல்லாயிருது கடவுளா? இதாவல நீ கடவுளா பாத்துக்கின, நீயாவே கடவுளா பார்த்து புட்டு என் மனசு கல்லாதனால அது கல்லாச்சுன்னு சொன்னா நான் எப்படி ஒத்துக்க முடியும்? என் மனசு கல்லனா என் பிரச்சனை, கடவுளுக்கு என்ன பிரச்சனை? இல்ல நான் பேச்ச எப்படி கேட்டேன்? அக்கறையே இல்ல. எவனா எதனா பேசுற கேட்டுக்கிறது சனினே, என்ன பண்ணும்? நீ கொஞ்சம் அக்கறையா கேளு. நான் பேசின எப்படி கேளு? கொஞ்சம் கவனம் என்ன ஆயிடுதே, திசை திரும்புது. அழகா பேசினவனே நீ என்ன நினைச்சிக்கின? உண்மைன்னு நினைச்சிக்கின. அழகா இருக்கிறது மின்னு அதெல்லாம் பொண்ணா? அப்ப யார் உசாராக்குண்ணா? இந்த பாட்டு நல்ல பாட்டா இல்லையா சொல்லு. ஆனா அதுக்கு அத்த வரீங்களா நல்லாக்குது? சதி செயல் செய்தவன் புத்திசாலி, அதை சகித்திக் கொண்டிருந்தவன் குற்றவாளி. சொல்றாங்களா இல்லையா? உண்மையை சொன்னவன் சதிகாரன். நாலு வரி நல்ல வரி தான், ஆனா மேல ரெண்டு வரி மோசமான வரி ஆகுது. உனக்கு பாடவோ புரிஞ்சுக்கவோ திறமை இல்லை. உனக்கு என்ன இல்லை? அக்கறை இல்லை. வாக்கையை உனக்கு புரியவே இல்லை. நீ என்ன நினைச்சுங்கிற? அக்கறை அக்கறமா நடிக்கிறதுன்னு நினைச்சுங்கிற. அக்கறைன்றது நடிக்கிறது இல்லை, புரிதலின் உச்சம். அக்கறைன்றதுன்னா எவ்வளவு பிரஷர் கொடுக்கணுமோ அவ்வளவு பிரஷர் தான் கொடுக்கணும், அதிகமா குத்தா? அக்கறை இல்ல இதுக்கு பேரு. அது பேர் என்ன? இல்ல அக்கறைன்ற பேர்ல அதை என்ன பண்ற கூடாது? தப்பு செஞ்சக்கூடாது. அந்த கதை அவ்வளவு ஆழமான கதை, சும்மா சிம்பிளா இருக்குது, ரொம்ப சிம்பிள். பிளாட்ஃபார்ம்ல போனா ஒருத்தன் ஏட்டான், இதுக்கெல்லாமடா தப்பு இல்லையா? அது இல்ல மேல போய் டிடிஆர் வந்து கட்டு செக் பண்ணி உன் ஆதார் கார்டு கொடுனா என்ன பண்ணுவாங்க? எங்க இறங்குவான் போய்? இவன் பெட்டி படிக்க வர்றதுக்குன்னு பெட்டிக்கிறானே. வாழ்க்கை யாருது? அவந்து. நீவும் போயிட்டான் பெட்டி படுக்க அவந்து. ஆனா டிடிஆர் என்ன சொல்லுவாரு? உண்டா டிக்கெட்ட சார் யார் வாங்கினா என்ன அனுப்புங்க சொல்லுவியா? டிக்கெட் வாங்கிட்டோமா இல்லையா? சீட்டு எங்களுக்கு தானே. என் ஃப்ரெண்டு அங்கே நின்ட்டானா இல்லையா? நான் போறேன்னு சொல்ல முடியுமா? ம், என்ன பண்ணுவாரு? இப்போ டிடிஆர் தப்பு, அறிவே இல்லை அந்த டிடிஆருக்கு. டிக்கெட்டு வாங்கிக்கிறோம், என்ன இறங்குங்கன்றான். லூசா இருப்பா முழுகுது. இப்போ கேஸ் போடுறது. டேய் நீ ட்ரெயினில் வர வேண்டியவனே இல்லைடா. நீ யார் இன்னும் இந்த ட்ரெயினில் வர வேண்டியவனே இல்லை. நான் ஒரு ட்ரெயின் ஓட்டுறேன், நான் ஒரு ட்ரெயின் ஓட்டுறேன், எவனோ ஒருத்தன் ஏறிக்கிறான். நான் சொல்கிறேன், ஏன்டா ஏறினீங்க? பேர்லாம் இருக்குதா கரெக்டாக இல்லையா கேட்கலாமா? ஐயோ இந்த அறிவு கட்ட ஜென்மத்துக்கு நான் எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரில எனக்கு, ஆனாலும் பேசிங்கிறேன் பாரு. அதான் அக்கறை. இந்த சமூகம் புரிந்து கொள்றதுக்கான தகுதியோடு இல்லைன்னு எனக்கு தெரியுது, ஆனால் கூட நல்லா பண்ணுகிறேன் பேசிங்கிறேன். உனக்கு புரியவே இல்லை என் அக்கறை, உனக்கு புரியல.
நான் ஒரு அக்கறையான மனிதன், இந்த சமூகத்தின் மீது எனக்கு அதி பயங்கரமான அக்கறை. நான் இன்பமாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்கிற நீ எப்படி இருக்கலாம்? இன்பமாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்கலாம். நான் உனக்கு என்ன ஷேர் பண்ணுறேன், என் நாலேஜ் உனக்கு ஷேர் பண்ணுறேன், நீ எப்படி இரு? மகிழ்ச்சியாக இரு, சந்தோஷமாக இரு, ஆனந்தமாக இரு. என் வேலை என்ன? நீ எப்படின்னா சந்தோஷமாக இருந்துட மாட்டியா? நீ எப்படி இருந்துட மாட்டியா? சந்தோஷமாக இருந்துட மாட்டியா? உனக்கு அக்கறை இந்த மனுஷன் பேசாமல் நிறுத்தத்தில் இருக்குதுன்னா என்ன உன் மாதிரி ஆள் யார் இருப்பா? டேய், ட்ரெயினில் நீ ஏற வேண்டியவனே இல்லையாடா நம்ப. ஆனால் ஏற்றது மட்டும் இல்லாமல் என்ன வர பண்ணுங்கிறான், இப்போ தர்க்கம் பண்ணுறான் யார்கிட்ட? யூடியூபுக்கு மெசேஜ் அனுப்புகிறான், தப்பாக பேசுகிறாரு. யூடியூப் சொல்லுது, தப்பாக பேசியிருந்தா திட்டிங்க, இல்லைன்னா இது ஒரு விஷயம் இல்லை விட்டுருக்கோம். யூடியூப் வேணுங்களா? எனக்கு மெசேஜ் என்ன அனுப்புதே, நீங்கள் வேற யார்த்தையெல்லாம் பேசியிருந்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, எத்துருங்க. ஆனால் கம்ப்ளைண்ட் வந்துக்குது, கம்ப்ளைண்ட்டே வந்துது. தப்பாக பேசினா என்ன பண்ணேன், எத்திரி இல்லைன்னா பண்ணேன், வச்சுக்கோ நான் பண்ண வச்சுக்கோ எத்துக்குவா. இப்போ வந்து டிக்கெட்டு ட்ரெயினு வந்து எப்படியோ அவனா அந்த இடத்துல வேற யாரும் உட்கார மாட்டான். நான் ஒரு மோசக்கார பாவி, இவனை இறக்கி விட்டு இன்னொரு ஆளுக்கு வித்துடலான்னு பார்க்குறேன், என்ன பண்ணுவேன்? இறக்கிடுவேன். நான் மனிதாபிமானம் உள்ளவன், என்ன பண்ணுவேன்? பிளாட்ஃபார்ம் வந்தவனே இருக்குவேன், ஆனால் இறக்காமல் இருக்க மாட்டேன். ஐயா இவன் இதுக்கான தகுதியானவன் இல்லை, ஆனால் என்ன பண்ணுவேன், மட்டமான ஒரு இடத்துல எடுக்க மாட்டேன், ஒரு ஜங்ஷனாக பார்த்தியா இருக்குவேன். ஏன்னா அவன் என்ன பண்ணான், திரும்ப போனோம் இல்லை வேற ட்ரெயின் போனோன்ட்டு. நல்ல மனிதனுக்கு அழகு இது, ஆனால் இறக்காமலாம் இருக்க முடியாது. இப்போ நான் அதை தான் செய்கிறேன், ஆனால் ஒன்றே இறக்கலை. என்ன பண்ணுறேன், ஒரு ஜங்ஷன் வரட்டும், விஜிடியாக எவ்வளோ செய்ய முடியா, அவ்வளோதான். ஆனால் ஏமாத்து பேர் வேணா என்ன பண்ணலாம், அப்பவே ஏந்திரு, இந்த இடம் உனக்கு இல்லைன்ட்டு அப்பவே உன் எதிரவே விற்கலாம் இன்னொரு ஆளுக்கு. வேற என்ன ஆர்எஸ்சி போட்டவங்க என்ன பண்ணிடலாம், நான் வாங்கி கொடுத்துடலாம். மேட்ரா வாழ்க்கையில் நீங்கள் என்ன புரிஞ்சிக்கணும் அப்படின்னா, அக்கறை என்பது அளவில் இருப்பது. அக்கறை என்பது என்ன? அன்புக்கு மட்டும்தான் அளவு கிடையாது. எதுக்கு மட்டும்தான் அளவு கிடையாது? அன்புக்கு மட்டும்தான் அளவு கிடையாது, மற்ற எல்லாத்துக்கும் அளவுக்குது. மற்ற எல்லாத்துக்கும் என்ன இருக்குது? அளவுக்குது. ஒரு கணவனுக்கு அளவு இருக்குது, ஒரு மனைவிக்கு அளவு. எல்லை மீறும்போது தான் உங்கள் குடும்பத்தில் தொல்லை நின்று நடக்குது. யோசித்து பாருங்கள், எப்போது பிரச்சனை வருகிறது எப்படின்னா, யோசிச்சிங்களா பாரு, அவ சரியில்லை நான் சரியில்லைன்னு தான் சொல்றேமே தவிர, யான் சரியில்லைன்னு நம்ம யோசிக்கவே இல்லை. நான் கூட சரியில்லைனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். நான் சரியில்லைன்னா அதுக்கு என்ன இருக்கும்? ஒரு காரணம் இருக்கும். நான் பழகிட்டேன், பெல் வச்ச உடனே ட்ரெயினில் ஏறிடணும். நான் என்ன பண்ணிட்டேன், பழகிட்டேன். ட்ரெயின் கிளம்புனோடனே அவசரமா என்ன பண்ணினேன், நானே டக்குன்னு ஏறிடணும். கற்றுக் கொடுத்துட்டாங்க, போனோமா இல்லைன்னே தெரியல, அவன் ஏறிடுறேன். வெள்ளிக்கம்னா விருதல் ஒன்று கற்றுக் கொடுத்துட்டாங்க, அமாவாசை விருதல் ஒன்று கற்றுக் கொடுத்துட்டாங்க, கிறிஸ்துவனுக்கு நாத்தியம் இறக்கி விட்டுருவாங்களா இல்லையா? அப்போது ஒரு மனிதன் அக்கறையோடு பேசுனா அதை யாருக்கு எப்படி கேட்கணும்? ஒரு மனிதன் அக்கறை இல்லாமல் கேட்டால் எப்படி இருக்கான்? அக்கறை இல்லாமல் அந்த பொம்பளை ரொம்ப பொறுப்பாக அக்கறையாக, மோர் வெண்டைக்காய், வெண்டைக்காய் வந்து ரொம்ப அலைஞ்சிடவும் கூடாது, மோரில் போட்ட டேஸ்ட்டும் போகக்கூடாது, உப்பு போட்டு தண்ணி போட்டு குஞ்சமாக வேக வச்சு எடுத்துக்கின்னு மோரை நல்லா கடைஞ்சி மோராக்கி அதில் லேசாக மஞ்சத்தூள் போட்டு கடுகு உளுத்தம் பருப்புலாம் போட்டு தாளிச்சிட்டு அந்த வெண்டைக்காயை போட்டு எடுத்து வந்து கொடுத்துக்கிறான் மோர் குழம்பு. அது பேருனா சாப்பிடுவேன், சனியை எடுத்து போட்டு சீரட்டு பிடிச்சி நாக்கெல்லாம் வெந்துட்டுருக்குது, சாராங்க பிடிச்சி எதுவுமே டேமேஜ் ஆகிட்டுக்கிறான், போட்டு அமுக்கிறான். இப்போ இது அக்கறையா? நாக்கு டேமேஜ் ஆனவன் அந்த தயிர் சாத்து அந்த மோர் குழம்பு எப்படி சாப்பிடுவான்? இப்போ அவன் எதுவுமே சொல்ல மாட்டான்னு நம்ம நினைக்கிறோமே, நம்ம அக்கறையானவங்களா? நம்ம என்ன புரிஞ்சிக்கல, அந்த நாய் நாக்கு செத்து போன நாய் நமக்கு தெரில, அதுக்கு நம்ம இவ்வளோ செய்யணுமா என்ன? ரொம்ப மோரை போட்டு காலி குத்த என்ன பண்ணியிருக்கான்? நான் வெண்டைக்காய் தானே தனியாக அவிச்சு போட்டால் என்ன பண்ண போகுது? இது நம்ம பதமாக வச்சது யார் தப்பு? நாய்க்கு நல்ல வேலை சரிக்காது சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்களா இல்லையா? ஏன் தகுதியற்ற இடத்துல போய் நீ அக்கறை எதிர்பார்க்குறியே சரியான்னு கேட்குறேன். யாருட போய் அக்கறை எதிர்பார்க்குற? என் மேலே அவர் அக்கறையா இல்லைன்னு என் நினைக்கிறிய, யார்கிட்ட போய்? ஒரு தகுதி அற்றது இது. நான் உனக்கு சொல்கிறேன், இந்த உலகத்தில் 99 பேருக்கு தகுதி கிடையாது. என்னங்க நீங்கள் அப்போ நாங்கள்லாம் இல்லையா? ஆமாம் ஆமாம். என்னங்க இவ்வளோ உகார் வச்சு எங்களெல்லாம் இப்படி பேசுறீங்கன்னா, அக்கறையாயிடுவேன்றது தான். தகுதி இல்லைன்னா நீ என்ன பண்ணிடலாம், இங்கே ஆப் பண்ணிட்டு போயிடுவேன். தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு என்ன சொல்ல வரான் இவன்?
நீயும் தகுதி அடையலான்ற நான். நீயும் என்ன பண்ணலாம், தகுதியா யார் மேலே யார் அக்கறையாக இருக்கணும், ஃபஸ்ட்டு யார் மேலே அக்கறையாக இருக்கணும். என்ன பண்ணிடுறாங்க, பிரிட்ஜி எல்லாம் எட்டி பார்த்துருக்குறாங்க, எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, எட்டி பார்த்து. ஏற்கனவே இந்த கதையை சொல்லிடுறேன், திரும்பவும் சொல்கிறேன். ஒருத்தன் டிவிஎஸ் பிப்டியில் வந்தான், வண்டி நிச்சுட்டு கடகுன்னு ஓடி போய் பார்த்தான், ஒரு பொம்பளை அப்படியே தத்தளிக்கிறா டம்மால்னு குஷ்டான், நீஞ்சல் தெரியாது. இப்போ இந்த பொம்பளை அவனை தூக்குறா, தூக்கி கிரேன் எடுத்து வந்து வெளியே போட்டு போலீஸ்காரங்க கட்டி போட்டு அடிக்கிறாங்க. சினிமா ஷூட்டிங் நடந்துங்குது, அந்த பொம்பளைக்கு நல்லா நீந்த தெரியும், நீந்த தெரியாத மாதிரி நடிக்க வைக்கிறதுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு போராடி 15 டேக் 20 டேக்கு அப்புறமா தான் நடிக்கிறா. இப்போ தான் அவள் கரெக்டாக நீந்த தெரியாத மாதிரி, நீந்த தெரிஞ்சவங்களால தண்ணில் வந்து என்ன பண்ண முடியாது, இந்த சர்பேசியும் அவனை தூக்கி போய் தண்ணில் போட்டு வச்சிக்க, அவனுக்கு மேலே மிதக்காமல் இருக்க மாட்டானுங்க. ஏன் நீந்த கற்றுக்கினானுங்க, அவனில் போய் உள்ளே மூழ்குங்கிறானா என்ன பண்ணுவானுங்க, இல்லை சும்மா மூழ்கிற மாதிரி தான் நடிக்கிறானா முடியாது. ஏன் எப்படி வேணா உள்வானு மேலே வந்துடுவானுங்க, என்னாச்சே நீந்த கற்றுக்கினானுங்க, இனி என்ன செய்ய முடியாது, அவங்களால நீந்த முடியாத மாதிரி நடிக்க முடியாது. ஆனால் அதே சைஸில் இருக்கிற குழந்தை நீந்த தெரியாத குழந்தை என்ன பண்ணான், என்ன பண்ணான், ஊன்னு எல்லாம் அலறும், அவனுக்கு ரெண்டு பேரும் என்ன பண்ண மாட்டானுங்க, ஏன் அலற மாட்டானுங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஷூட்டிங் கற்றுக்கிறானே, டிவிஎஸ் 50 எடுத்துட்டு இவ்வளோ பேர் முட்டாளன்னு உள்ளே குச்சியே, ஒத்த உன் அக்கறி நான் என்னன்னு சொல்றது சொல்லு. நிறைய மனிதர்கள் இப்படித்தான் தேவையில்லாத விஷயத்தில் மூக்கு நோஞ்சிட்டு அக்கறையாக தான் நினச்சிப்பாங்க. யாருன்னா ரெண்டு பேர் பேசியிருந்தா போதும், போய் காது விட்டு கேட்டுப்பாங்க. அக்கறை வெளியே போகிற மாதிரி போயிட்டு அங்கே நின்றுக்கிறது, நஷ்டம் யாருக்கே, வாழ தெரிஞ்சவனெல்லாம் வேவு பார்த்தீங்கன்னா நஷ்டம் உனக்கு. ஆமாம், நீ பார்க்குறது தெரிஞ்சு உன்ன என்ன பண்ணுப்பான், நீயா ஏந்து வெளியே வந்தால் கூட ஆபத்து இல்லை, நீ கீழே இருந்து புலம்பின வேண்டி தான் பக்கத்தில் இருக்கிறேன் கூட ஆக முடியாது. வாழ் தெரிஞ்சவன வேவு பார்த்தா என்ன ஆகாது, வேலைக்கு ஆகுது. ஏன்னா அவன் அவன் இன்பத்தில் அக்கறை ஆகிறான், அவனுக்கு கெச்ச சந்தர்ப்பத்தை அவன் கொண்டாடிக்கிறதுல அக்கறை ஆகிறான். நீ என்ன பண்ணுங்க அவனை பார்த்த, என்ன இருக்கக்கூடாது, அளவு தான் எதுதான் முக்கியம். இப்போ நான் அக்கறையாக இருக்கிறதுனா என்ன பண்ணோம், நான் என்னை கொண்டாடணும், நான் என்னை கொண்டாடணும், என் தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கணும், என் தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி எதிராக நடந்துக்கிறாங்களா பார்த்துக்கணும், அதான் அளவு. அதுக்கு மேலே போயே இதுக்கப்புறமா அந்த பொண்ணும் அந்த கணவன் எனக்கு உதவுனா, சம்பாஷன் வந்து என்கிட்ட கணவன் காசு கொடுக்குறான்னா அவன் எனக்கு உதவுறானா இல்லையா, என்ன பண்ணுறான், சம்பாஷன் ஏன் கொடுத்தான், நீ செலவு பண்ணு, அவனை கூட பண்ணிக்கலாம் தானே, அந்த அக்கறை போதுமா இல்லையா. இப்போ எப்படி சம்பாரிச்ச, எங்கே சம்பாரிச்ச, நீயா வண்டி எடுத்த, எங்கள் அப்பா யார் தெரியுமா, நீ வண்டி எடுத்து சம்பாரிச்சா நல்லுதா, எங்கள் அப்பா மில்லு வச்சுக்கிறாரு, அங்கேயே போய் மூட்டை தூக்கின்னு வந்து ஈர்த்துன்னு போறியே, எங்கள் அப்பாவை பார்த்து உங்கள் மருமவனான்ட்டு எவ்வளோ அசிங்கப்படுவாங்க, சம்பளம் கொடுப்பாங்களா, மரியாதை வாழ முடியுமா, மரியாதை வாழ முடியுமா. ஆனால் அக்கறை எப்படி எடுத்துக்கிறாவா, இந்த கௌரவம் கௌரவம்னு சொல்லுவாங்கள்ல, நான் நடுவில் பூ எடுத்துட்டு சொல்லிட்டேன், கௌரவ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்களெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும், கௌரவத்துக்கு வாழ்றவன என்ன பண்ண முடியும், என்னடா உன் கௌரவம் இல்லை. ஆனால் அந்த பொம்பளை எப்படி இருக்கிறாய், இப்பா சம்பாஷன் அந்த குத்த காசு பார்க்கலவோ, எப்படி சம்பாதிச்சான்னு பார்க்குற, எப்பேற்பட்ட அழிவா, இப்போ அக்கறையா கணவன் மேலே அவளுக்கு அக்கறையா, இவனா எதனா கற்று வச்சுன்னு அக்கறையை இருக்கிறதா சொல்லுங்கிறானுங்க, இவங்களே எதனா கற்றுக்கிறானுங்க, கற்றுக்குன்னு நம்ம மேலே அக்கறையாக இருந்தாலும் என்ன சொல்கிறானுங்க இப்படி வழங்க பண்ணு, அக்கறை நம்ம மேலே அக்கறையா இல்லையா, நம்மள என்ன வேணா யாரை பார்த்தாலாம் வாங்க வணக்கம். என்னையா யோக குடியில் இருக்கிறவங்களாம் இப்படிதான் பண்ணிப்பாங்க, இப்போ அக்கறை உனக்கு வணக்கம் பண்ண சொல்லி கொடுக்குதா, இல்லை யோக குடியில் விளம்பரப்படுத்துறதா, உனக்கு என்ன புரியல, என்ன புரிஞ்சிச்சு, என்ன புரியல உனக்கு, இப்பா உனக்கு புரியாதுன்னு அவன் புரிஞ்சு வச்சுக்கிறான், உனக்கு என்ன புரியாதுன்னு அவனுக்கே புரிஞ்சு வச்சுக்கிறான், எவனா புரிஞ்சவன் சொன்னா அவனை ஆஃப் பண்ண பார்க்குறான். ஏன் புரிஞ்சுக்காத கூட்டம் எப்பவுமே தேவைப்படுது, முட்டாள்கள் எப்பவுமே இந்த உலகத்துக்கு தேவைப்படுது. யாரு யாரோ ஒரு 4 பேர் வாழ்றதுக்கு நிறைய பேர் எப்படி இருக்கணும், முட்டாளா இருக்கணும். ஆனா எத்தனை பேர் முட்டாளா இருக்கிறீங்க, நிறைய பேர், எத்தனை பேர் வாழ்ந்துங்கிறான், டேய் வாழ்ந்தவன் கூட இல்லை, அவன் செத்து போயிட்டுவன், பணத்துக்கு பாதுகாப்பு கொடுத்துங்கிறீங்க, பணத்துக்கு
போனதுக்கு இல்லாததுக்கு முடிஞ்சதுக்கு போனதுக்கெல்லாம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? யாரா சொல்ல மோலியார் யார் கண்டுபிடிச்சாங்க? அந்த வார்த்தை எங்கேருந்து வந்திருக்கோம்? என்ன முதல் போட்டார் அவர்? அவர் தான் முதல் போட்டார். பிள்ளைங்களாம் எப்படி முதல் போடுவாங்க? ஏன் மோலியார்னு சொன்னான்? இது எப்படி பாரம்பரியமாக மோலியார் வந்துனேங்கிறாங்க? கேட்டமா இப்போ நான் இல்லை கேட்கவே இல்லை. விஸ்வகர்மா என்ன கர்மம் பண்ணார்? சகலத்தையும் பண்ணுவார்னாக்கா பேட சுத்துக்கு அவர் தான் அவர் வேலை தானே. இப்போ யார் விஸ்வகர்மா இல்லை? எப்போனா விஸ்வகர்மா யோசிப்பானா? இதை யோசிப்பானா? செட்டியார் என்ன செட்டாக இருந்தாரு? பதினாறு மணி 12 மணி 8 மணி 16 மணி சொல்லுங்கிறாங்க. இதுவா இன்னும் தான் நம்ம புரிஞ்சிக்கல. அப்போ நம்ம யாருக்கு அது அரசாங்கம் வந்து சட்டம் போட்டு எத்தானா? நான் என்ன பண்ணா? நான் எப்படி வாழணும்னு யார் மேலே அக்கறை ஆகுனா? இருந்ததா அவனுக்கு? எப்போனா யார் சாப்பிட்ணுன்னு யார் அக்கறை எடுத்துக்கணும்? நான் என்ன சாப்பிட்ணும்னு யார் முடிவு பண்ணா? நான் கடவுளுக்கு தான் தெரிஞ்சுக்காம கடவுள் கும்பிட்டுருந்தேன். நான் அறிவாளி தானா? உண்மையிலேயே அக்கறை கரடா நானே. அப்போ நீங்கள் இதெல்லாம் செய்யாம இருக்கிறீங்களா? நீங்கள் அக்கறை இருந்தால் இதெல்லாம் செய்யலாமா? ஜாதிப்பற்றோ மதப்பற்றோ மொழிப்பற்றோ உங்களுக்கு உங்களுக்கு இருக்குதுன்னா நீங்கள் அக்கறையானவங்களா? இப்போ சொல்லலாம் தானே உங்களை? அப்போ நீங்களாம் அக்கறை இல்லாமல் இருக்கீங்கன்ட்டு சொல்லலாமா சொல்லடாதா? அப்போ நீங்கள் அக்கறையா ஒன்றா என்ன பண்ணோம்? நம்ம யார்? நம்ம எதுக்கு இந்த பிளாட்ஃபார்முக்கு வந்தோம்? இந்த ட்ரெயின் இன்னத்துக்கு போகுது? நம்ம யாரும் வந்தோமா மற்றவங்களை ஏற்ற வந்தோமான்னு யோசிக்கணுமா? யோசிக்கூடாத யோசிக்காதவங்களாம் யார் எனக்கு தெரியலையே. நீ சொல்லுன்ற இந்த வீடியோ பார்த்துங்கிற நீங்கள்லாம் சொல்லுங்க, கமெண்டில் எழுதுங்க. நீங்கள் அப்படிலாம் எல்லோரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுங்க. சொல்லலை அப்பயும் அக்கறை அசிமா போட்டுரும். எனக்காக ஒரு சொட்டு தண்ணீர் கூட நீ விடலாம், தப்பு இல்லை. இந்த மனிதன் நமக்காக தான் பேசுகிறான்னு உங்களுக்கு தெரிஞ்சுதானா? அதனால் என்ன பண்ண முடியாது? என்னை விட்டு கொடுக்க முடியாது. கூட்டம் சேர்க்குறாரு, பயப்படுறாரு. என்ன பயப்படுறாரு? மயிரில் பயமா? இது உண்மை சொல்கிறேன். என்ன பண்ணா? ஓ பிரியாணி செஞ்சு வச்சுருந்தேன் சாப்பிடுங்களேண்ணா. என்ன பண்ணா? ஆ பண்ணோம். என்ன என்ன கறி, ஏது கறி, எப்படி செஞ்ச, என்ன செஞ்ச? நான் மனுஷன் தானே, என்ன பண்ணியிருப்பேன்? நல்ல கறி தானே செஞ்சு வச்சுருப்பேன். ஊழ 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 நான் ஊழையா எடுத்து போய் இருந்தது போட்டிருப்பேன். கெட்டு போந்த எடுத்து வச்சுருப்பேன். சாப்பிட்டா உங்க மூக்கு சொல்லும் தானே? சொல்லுமா சொல்லாதா? கையில் தான் தெரியும் தானே. சாப்பிட்டு ஜீர்ண ஆகுமா இல்லையா? நேற்று பீப் பிரியாணி சாப்பிட்டு அண்ணா வாந்தி எடுத்துங்கிறீங்களா? சொல்லேன் குறுக்கு போயிடுச்சா? நல்ல தானே ஜீர்ணம் ஆயிடுச்சு. அதுமாதிரி என்ன உங்கள் பிரச்சனை? சொல்ல சாப்பிடாமே சொல்லுங்கிறீங்க. சைவம் சாப்பிடுன்னு சொன்னவன் சாப்பிட்டவனா? கறிமீன் சாப்பிட்டவனா? இன்னும் உனக்கு அப்போ உங்கள் அக்கறை தான் நீ அதை கேள்வி கேட்கணுமா இல்லையா? உனக்கு ஒரு அக்கறை தான் என்ன பண்ணு நீ? சாமி நீங்கள் சாப்பிட்டுறீங்களா சாமின்னு கேட்டியா? கேட்குறவனாச்சும் விட்டியா? அப்போ என்ன அக்கறை உனக்கு? புரியுதா? அப்போ மனுஷன் எப்படி வாழ்ந்துங்கிறான்? என்ன இல்லை அவனுக்கு? உனக்கு இது மேலேயே அக்கறை இல்லையாங்க, உன் மேலே உனக்கு அக்கறை வரும்ன்றன இல்லை? எப்போனா நீ பாத்தியா நீ உன்னை? நீ எங்கேருந்து வந்தேன்னு தெரியுமா உனக்கு? வெறும் அம்மா வீட்டிலேருந்து மட்டும்தான் வந்துட்டியா? அது முடி பண்ணிட்டுலாம் இல்லையா? முன்னாடி பண்ணி இருக்குதுனாக்கா அப்போ ஏன் அந்தாலுக்கு வள்ளுவர் வந்து பிறவி பெருங்கடன்னு சொல்லிடுறாரு? செத்துப்பட்டா நரகம் சொல்கிறேன்னா ஏன் சொல்லணும் தெரியறானுங்க? அப்போ ஏதோ நடக்குது தானே, இருக்குது தானே? அது தாண்டி நான் யாருன்னு கேட்டியா? கேட்டியா? அக்கறை இருந்தால் கேட்டுருக்கணும்ல. கண்ணே இல்லையே கனவு காண்றேனே, கனவு காணும்போது எதில் பார்த்தேன் கேட்டியா? பட்டுன்னு தூங்கினேன், கண்ணை மூட்டை, கனவு காண்றியா இல்லையா? காட்சி எதில் தெரிஞ்சுது கேட்டியா? அப்பனா கண்ணை மூடிங்கிறேன் நான், காட்சி எப்படி தெரிஞ்சுதுன்ட்டு? எங்கே நேரங்குது கேட்க மாட்டேன்ற? எவனோ ஒருத்தன் இப்போ இப்போ ஃபாலோ பண்ணுக்கிறிய கேட்டியா? அவன் சரியாக வாழ்ந்தவனான்ட்டு கேட்டியா? அவனை பற்றி தெரிஞ்சினியா உண்மையா? அவனை தெரிஞ்சது வந்தியா, உன்னை தெரிஞ்சது வந்தியா? அடிப்படையாக ஒரு கேள்வி கேளாம். நீ உன்னை தெரிஞ்சது வந்தியா? இன்னொருத்தன் சிறப்பாக வாழ்ந்தது தெரிஞ்சது வந்தியா? சொல்ல இந்த அடிப்படையான ஒரு கேள்வி மட்டும் போய் சொல்லு, அக்கறையாக சொல்லு. நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உன்னை. உன்னை தெரிஞ்சதுக்கு வந்தியா? முன்னாடி ஒருத்தர் சிறப்பாக வந்தார் உண்மையாகவே வச்சுட்டோமே, அவர் தெரிஞ்சது வந்தியா? என்னை தெரிஞ்சதுக்கு வந்ததுக்கு எனக்கு என்ன சொன்னார் அவர்? கேள்வியா இல்லையா? நான் என்னை தெரிந்து கொள்வதற்காக யாரோ ஒருத்தர் ஏதோ சொல்லியிருந்தா நான் என்ன பண்ண அதை படிக்கணும். அதை படித்து நான் என்ன தெரிஞ்சுக்கணும்னா நான் என்ன மேக்கப் பண்ணிக்கணும்னா சொல்லு, அக்கறையாக சொல்லு. உன்னை தெரிஞ்சுக்கினியா இல்லை அந்த சொன்ன மாதிரி நீ மேக்கப் பண்ணினியா? வரும் இப்படி பான இடத்துல கோடு போடுறது இல்லை சிலுவை மாட்டிக்கிறது தொப்பியும் போடுறது இதெல்லாம் உன்னை தெரிஞ்சுக்கிந்தா? இல்லை தெரிஞ்சுருந்தாயா உன்னை?
என்ன பண்ண எவனா சொன்னான்னு செஞ்சுன்னுக்குறியா தெரிஞ்சுக்கியா? இதில் வர அவனுக்கு சொன்ன காரணங்கள்லாம் போச்சு விட்டு எனக்கு வர சொல்லி தெரியும் நியாயமா? இது முனையை கட் பண்ணால் அதுக்கு தங்க இது நாங்கள் உரிச்சிட்டு கவுனு தொழில் கழுவி குடிக்கிறோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை எங்களுக்கு? இல்லை அவன் நீ சொல்கிற தொப்பி போட்டாக்கா தலையை அலங்கரிக்கிறாங்க. ஏன் தொப்பி போடணும்? நான் தலங்கரி முடியா முடியை விட அலங்காரம் பண்ணுறது ஏன்னா உனக்கு தான் தொப்பியும் போட்டுப்பேன். ஏன் இஷ்டம்னா இப்போ இந்த விஷயம் நான் பிளேடு தொப்பி போடுவேன் லண்டனுக்கு போனால், இல்லை ரவுண்ட் தொப்பி போடுவேன் பட்டாயாவுக்கு போனாக்கா ஓலையில் பின்ன தொப்பி போடுவேன் பாரு போட்டோவேன். என்ன தலையை அலங்கரிக்கும் போது அலங்கரிப்பேன், அலங்கரிக்கும் என்ன பண்ணுவேன் கைட்டு வச்சுருப்பேன், எப்பவுமே அலங்கரிச்சுன்னு தூங்கி நிற்க முடியும். லிப்டிக் போஷன் தான் தூங்க வரணும் நியாயமாதே. சில பேர் லிப்டிக் போஷனாக தான் தூக்கம் வரணும்னு சொல்லிங்கிறான், என்ன பண்ணலாம்? இதில் பைத்தியகாரமாக தெரியல நமக்கு, யார் இஷ்டம் என்ன இப்போ உன் பிரச்சனை? உன் இஷ்டமாக தான் இரு, நான் தப்பு சொன்னால் உனக்கு என்ன பிரச்சனை? நான் யாரும் மேக்கப் பண்ணல தீட்டுற உனக்கு என்ன பிரச்சனை? நீ மேக்கப் பண்ணிக்கணும்னா இப்போ உனக்கு பிடிச்சிருந்தா நீ என்ன பண்ண? நான் சொல்கிறதுக்காக அவுத்து போட்டால் போயிடுவே, என்ன உன் பிரச்சனை? பின்ன அக்கறை இல்லை மனுஷனுக்கு, யார் மேலே அக்கறை இல்லை? சொல்கிறது புரியுதா நான் என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ எப்படி வாழ்ந்துங்கிறோம் நம்ப? யார் மேலே அக்கறை இல்லாம? நீ யாரோ ஒருத்தர் விசேஷம்னு சொன்னேன்னா நீ யாரு? யாரோ ஒருத்தர் விசேஷமாகவே இருக்கட்டும், உணர்ந்த நீ அவர் விசேஷன்ட்டு இன்னும் பிடுங்கினா அதனால் சொல்ல யாரோ ஒருத்தர் விசேஷம் தெரிஞ்சுட்டு ட்ரெயினில் போயிட்டா தானே? என்ன பண்ணிருக்கணும் நம்ம இந்த ட்ரெயினில் ஏறணுமா ஏறக்கூடாதா முடிவு பண்ணணுமா பண்ணக்கூடாதா? பண்ணவே இல்லை. நான் எப்படி வாழ வேண்டும் யாருக்கிட்ட கேட்கணும்? என்கிட்டயா மற்றவங்கிட்டயா? மற்றவங்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவான்? நான் என் மனைவி கிட்ட போய் கேட்குறேன் நான் எப்படி வாழணும்னு என்ன சொல்வா? யாரும் லைனில் இன்றைக்கி வச்சு கட்டி பிடிக்காத சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாளா? குறிப்பாக பொம்பளைங்களை கட்டி பிடிக்காது, ஆம்பளை வரையும் கட்டி பிடிச்சி அமைச்சிரு சொன்னாலும் சொல்லலாம். இல்லை மனசுக்குள்ளே இருந்தாலும் இருக்கலாம், யாருக்கு தெரியும்? ஆமாவா இல்லையா? இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம், அது அவங்க சொந்த பிரச்சனை. வாழ வேண்டியது நானும் அவளா? அந்த கேள்வி போய் கேட்கலாமா? நான் ஏன் கேட்கக்கூடாது? அப்போ நான் தான் என்ன பண்ணேன்? டிசைடிங் அத்தாரிட்டி யார்? நானே எனக்கான டிசைனிங்கை தரட்டியாரு. போய் அவகிட்ட கேட்டால் என்ன சொல்லி தருவா? சொல்ல இது மாதிரி யாரோ ஒருத்தர் பேர் சொல்லி சாப்பாடு கொடுத்தாங்கன்றேன், அப்போ நான் செஞ்சு வச்சது எதுக்குன்னு கேட்பாலாம் கேட்க மாட்டாளா? கேட்பாலாம் கேட்க மாட்டாங்க. ஏன்? ஆமாம், நான் அது தானே செஞ்சேன், அது தானே சாப்பிட்ணும். இல்லடி அன்பை ஒரு நாள் சாப்பிட்டேன், நான் தான் உன் டெய்லியுமே உன்னால் தானே சாப்பிட்டுக்கிறேன், நான் ஒத்துப்பாளா? கஷ்டம், ஒத்துக்கும் செய்யலாம் ஒத்துக்கலாம், சூழ்நிலை பொத்து எல்லாம் என்னதான் சூழ்நிலையை பொறுத்து அவன் மனநிலையை பொறுத்து அப்படித்தானே? அப்போது நான் என் மீது அக்கறையாக இருக்கும்போது எனக்கானதை நான் யாருக்கிட்ட கேட்கணும்? என் தேவையை யாருக்கிட்ட கேட்கணும்? ஏன் யாருக்கு தெரியும் எனக்கு என்ன தேவைன்னு? யாருக்கு தெரியும்? எப்போனா கேட்டியா நீ உன் மேலே அக்கறையா இருந்தீரியா? நோ கும்பிட்றாங்களே நம்ம ஏன் கும்பிடணும்னு கேட்டியா? நோ ஜாதி சொல்கிறாங்களே நம்ம ஏன் அதை சொல்லணும்னு கேட்டியா? நோ பேண்ட் போடுறானுங்க, வேசி கட்டிடுறானுங்க, டவுல் கட்டிடுறானுங்க, சார்ஜ் போட்டுறானுங்க, டிஷர்ட் போடுறானுங்க ஏன்னு கேட்டியா? நான்லாம் கேட்டு போட்டுனுக்குறேன், நல்லா இதாக இல்லையா வேஸ்ட்டியா? மச்சி கட்டிடாமா இல்லையா? சமயத்தில் அவுத்து போட்டும் போயிடலாம், உள்ளே ஜெட்டி போட்டுனுக்கணும். அப்போ வேஸ்டி நம்பி வாழக்கூடாது, ஜெட்டியை நம்பி வாழணும். அப்படித்தானே உண்மைண்ணா? உண்மைண்ணாயா? இதுதான் என் மேலே இருக்கிற அக்கறை. ஆனால் எல்லாம் வேஸ்ட்டி கட்டிக்கிறாங்க, நீ கட்டியும் ஜெட்டி படம் முட்டி என்ன ஆகுறது உன் நிலமை? காற்றுல பறகுதே, எவனுமே சொல்லித்தரலையே, எவனை சொல்லி கொடுத்தானா? வேஷ்டி எப்படி கட்டணும்னு சொல்லி கொடுத்தான், வேஷ்டி கட்டினா நல்லதுன்னா சொல்லி கொடுத்தான். காற்றுல பறந்தா ஜெட்டி போட்டுனுக்கணும், ஆமாவா இல்லையா? அட்லீஸ்ட் லங்க விட்டா கோமனா எதனா ஒன்று கட்டிடணும், கட்டிடணுமா இல்லையா? இல்லைங்க அது பார்த்தா பார்த்து போட்டோன்னா நம்ம என்ன பண்ண முடியாது? அப்படியானா வாழணும், எப்படியானா வாழணா? ஆனால் உனக்கு ஜெட்டி வரைக்கும் டீட்டெயிலாக சொன்னவன் யார் சொல்லியா? யாருக்கு அக்கறை இருக்குது? நீ கேட்க முடியுமா அவனை? இப்பிருக்கிறானா அவன் பிரிவானையா? கே அப்போ இல்லாதவனை போய் நம்பி நிற்கிறேன் உன்னை, உன்னை கூட கேடு கட்ட ஜீவன் என்ன இருக்குதா? அப்போனா நீ அக்கறை எப்படி இருக்கிற? உனக்கு தெரியாது, ஆனால் தெரியாதுன்னு ஒத்துக்க முடியாத அளவுக்கு நீ அக்கறையாக இருக்கிற. நீ எதில் அக்கறையாக இருக்கிற? உனக்கு ஒன்றும் ஒரு மயிலும் தெரியாது சொல்லணும்னா, ஆனால் எப்படி அக்கறையாக இருக்கிற? தெரிய மாதிரி காமிச்சிருக்கணும்னு அக்கறையாக இருக்கிறேன். உனக்கு யாரா சொல்லி கொடுப்பாங்களா? டிடிஆர் கிட்ட போய் கேட்டு தான் என்ன சொல்லியிருப்பாரு? முதல் இல்லையே ட்ரெயினு சீரமாக போகுதுப்பா ஓடிப்போ, இல்லை
பெட்டியிலேயே பெட்டியாக தெரியும். அவர் 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 முதல்ல ஏற்றோம், பெட்டி தூக்கி விசில் வச்சிடலாம், சொல்லாமா சொல்லுறத சொல்லிக் கொடுக்கலாம் தானே. எப்போ வந்து கேட்குற, ட்ரெயின் போயிட்டு போய் வந்து கேட்குற, அப்போ ஆலோசனை கொடுப்பாரா இல்லையா? அடுத்த ஒரு மணி நேரம் கழிச்சு இன்னொரு ஸ்டேஷனில் இன்னொரு ட்ரெயின் வருது, அந்த லக்கேஜ் என்ன சொல்கிறேன் நான், அங்கே இருக்கிற டிடிஆர் கிட்ட சொல்லி இறக்கிடுறேன், அந்த பிளாட்ஃபார்மில் அவங்க வச்சு வச்சுருப்பாங்க, நீ போய் என்ன பண்ணலாம் பண்ணலாம். அப்படித்தான் ராம்லிங்கத்தை விட்டுக்கிறாரு. அவங்க அப்பா பையனை விட்டு போய் ஏற்றாரு. உண்மையிலே நந்தது ராமலிங்கம் சொன்னது உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன், ஏன்னா ராமலிங்கமும் இங்கே இருப்பார்ல, வாழ்ந்துங்கிறார்ல உள்ள என்ன கூட. ஆல்மா திரும்ப அப்பா போயிட்டு இன்னும் ட்ரெயினில் திரும்பி வந்துட்டுன்னு போய்கிறாரு. அது மட்டும் டிடிஆர் கதையெல்லாம் சொல்லி உட்கார வச்சு உட்கார வச்சுருக்கிறான் ஸ்டேஷன்லேயே. ராமலிங்கம் பிடிச்சால் இருந்து இன்னும் ட்ரெயினில் ஏற்றுந்தான் ஒருத்தே, அப்போ போனேன் ட்ரெயினில் பிடிக்க முடியல, பின்னாடி உன்ன ட்ரெயினில் போய் பிடிச்சலான்னு போயிருந்தான்னா என்ன ஆயிருக்கும், இந்த வண்டி வேற எங்கன்னா போயிருக்கும், அந்த வண்டி வேற எங்கன்னா போயிருக்கும். சில இடத்துல நீ சும்மா இருந்தால் கூட நல்லது, சில இடத்துல எப்படி இருந்தால் கூட நல்லதே, சும்மா இருந்தால் கூட நல்லது. துத்துன்னு என்ன செஞ்சிடுற, செஞ்ச மாதிரியே ஆலோசனை சும்மனா கொடுக்குற, இதை பண்ணாத அதை பண்ணாதுன்னு சொல்கிறது தகுதி இதை உனக்கு. முதல்ல நீ என்ன பண்ணியிருந்துருக்கலாம், சும்மா வந்திருக்கலாம், அவனை என்ன பண்ணியிருப்பான், தேடி ஈடு கண்டுபிடிச்சிருவான். இப்போ சும்மா இருக்க முடியாது, கண்ணதாசன் சொல்லிட்டான், கடவுளியன் கல்லானாரே மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. இப்போ சொல்லு மனம் கல்லாக போயிடுச்சு, கடவுள் கல்லாயிட்டாரா? இவன் தமாசா இல்லை, ரசம் ஏன் சாம்பார் வச்சு தெரியுமா? மனம் சாம்பாராய் போன மனிதர்களாலே, சாம்பார் ஏன் ரசமாச்சு, மனம் சாம்பாராய் போன மனிதர்களாலே. சிரிப்பாகதா இல்லையா? மொத்த இதே சிரிப்பு தான் எனக்கும் வந்தது அந்த பாட்டை கேட்டா. என்ன நல்ல பாட்டு சிரிக்கிறேன், சிரிப்பு வருதே, தமாஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. என்ன பண்ணிட்டு போயிருக்காரு, உங்களெல்லாம் பார்த்தா நிறைய நேரத்தில் சிரிப்பு வரும், ஆனா யான் மட்டும் சொல்லவே மாட்டேன், உங்களுக்கு கஷ்டமாயிடும். அவர் எங்க வீட்டுக்காரு, அவர் அதெல்லாம் பார்த்தா பிடிக்காது, அவருக்கு பேசினாலாம் பிடிக்காது. ஓகே சரி, எனக்கு நான் இப்போ சொல்லி வைக்கிறேன் கூட்டாரு. இப்போ எங்கே போனாரு, நான் வந்து டெலஃபோனில் ஜிஎம் ஆகுறேன், போயிட்டாரு போயிட்டாரு. என்ன பண்ண முடியா, அதுமா நிலக்கோட்டை பக்கத்தில் வந்து எங்கன்னா மாட்டிக்கிறது. யாருன்னு மட்டும் கேட்கவே கேட்காதீங்க, கேட்க உங்களுக்கு புரியும். சில விஷயம் யாருக்கு மட்டும்தான் கேட்குறவங்களுக்கு தான். நீ அக்கறையா போய் குறு குறுக்கு பூந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிப்பேன்னு கேட்குறேன். பேசுறவங்களுக்கும் கேட்குறவங்களுக்குமான ஒரு விஷயம், நீ நடுவில் பூந்து என்ன அக்கறையா இருந்தால் கண்டுபிடிச்சிருவேன். ஏன் அப்போலாம் அந்த இடத்துல நீ என்ன பண்ணக்கூடாது, ஏன் அது யாரோட விஷயம், அது சம்மந்தப்பட்ட ரெண்டு பேரோட விஷயம். அங்கே எப்படி ஒன்றா பேசிப்பாங்க, நீ என்ன குறுக்கு பூந்து என்ன பாய முடியும், பாவ நீ பைத்தியம் முடிச்சு திரிவேன். ஆமாம், உனக்கே மனநோயெல்லாம் வந்துடும். ஏன் உன் அக்கறை என்ன இல்லை, தேவையில்லாத இடத்துல என்ன பண்ணுறது, தலையிடுறது, தலையிடக்கூடாது. தேவையில்லாத இடத்துல என்ன பண்ணுறது, என் வேலை என்ன, நான் எதுக்கு வந்தேன், என் தேவை என்ன, அதை மட்டும்தானே பார்க்கணும். உனக்கு ரொம்ப அக்கறை, சாம்பார் எப்படி செய்கிறாங்க, கிச்சனுக்கு போனேன், கிச்சனுக்கு போனேன், அழுக்கேறி துண்ணி துண்டு, அந்த டவுல் ரொம்ப சுத்தமாகுது அவனுக்கு, தட்டில் சோறு போட்டு அனுப்பிச்சான் அந்த டவுலில் தான். உன் நிலைமை என்ன, உன் அக்கறை கிச்சனில் போய் பார்க்கத்தா, ஆ உள்ளே போடுறாங்களா இல்லையா, உத்தரவின்றி உள்ளே வராதே. ஏன் பார்த்தா பயந்துருவே. ஆமாம், கரப்பான் பூசி நாலு வறந்துருக்கோம், தனியாக எடுத்து போட்டிருப்பான், மேலேயே இருக்கும் வெங்காயம் நீ நினச்சி நிற்ப, என்ன சொல்கிற. ஆமாவா இல்லையா, ஏன் அங்கே போனேன், சர்க்கரை எறும்பு போய் வந்திருக்கோம், அந்த பொம்பளை உஷாராக என்ன பண்ணியிருப்பா, அதை போட்டு கரைச்சிட்டு எறும்பெல்லாம் நீக்கணும்னு வடிகட்டி வச்சுருப்பா. நீ போய் காப்பி பொடியா எறும்பு மாதிரி எதிர்பார்த்தியா, காப்பி குடிப்பியா, வராதேன்னு சொன்னாங்களா இல்லையா, வந்தது யார் தப்பு? அப்போ நீ பண்ண அக்கறை கிரண்டு என்ன பண்ணக்கூடாது, தேவையில்லாத விஷயத்தில் போய் தலையிட்டேன்னா
தெரியாது. காஃபி பொடி நீயே என்ன பண்ணுவ, பால்ல திரும்ப தட்டிய எறும்பு குச்சுன்னு இருப்பேன். காஃபி குடுறேன்னா எறும்பு குடிப்பேன், எறும்பு சொன்னா கண்ணுக்கு தெரியும் வர சொல்லுவேன். ஆமா ஏமாந்து சொன்னீங்களா, எதனா சொல்லுவானுங்க. ஆமா சைவம் சாப்பிட்டேன்னு வச்சுக்க, நேரா போயிடுவேன். எங்க அது தெரியாதுங்க, சைவம் சாப்பிட்டா என்ன பண்ணுவேன். அம்மா நேரா எங்க தாத்தா நாகலிங்க நாத்தாணி மேலாயிட்டாரு, ஃபிளைட் வருண்டா இயேசுனார் வருவாரு தான் போடுந்தாங்க. என்னடா நான் ரோடு போடுறாங்கன்ட்டு அதையும் எடுத்துட்டானுங்க, பொச்சை எத்தையும் தூக்கி போட்டுட்டானுங்க. இயேசுனார் தான் எப்படி இப்போ வருந்தானு யோசிச்சுனுக்குறேன். ஆமா நாங்கள் விதைக்கப்படுகிறோன்றான், பொச்சுட்டு கொண்டுக்கிறாருன்றான். ஆனா ஏறான் இவன், இதை விட மோசம் சிவலோக பதவி அஞ்சாருன்னுவான் பார்த்தீங்களா. ஏண்டா பதவி அஞ்சுரியா ஆயிருங்க, செத்துட்டார்னு ஆயிருக்கு, தப்பாயிடுச்சு, என்ன ஆயிட்டாப்பா. ஆமா சிவலோக பதவி அஞ்சார், பூர்ணமடைந்தார். 292 நைட்டாரு பூர்ணம் அஞ்சார். நம்ம பாக்குறோம் அதிர்ஷ்டத்துக்குள்ளதான் பூர்ணம் எல்லாம் வைப்பாங்க, பூர்ணம் அஞ்சுக்கிறாரு எப்படியாது. ஒரே சிரிப்பா இருக்கும் மனுஷனோட அக்கறைங்களை பாத்தீங்கன்னா. எந்த மாதிரி அக்கறை அக்கறையானுங்க இப்ப சொல்லு. அந்த ஃபில்டர்ல எறும்ப வடிகட்டணும் அக்கறையா இருந்தாலா, பார்த்த நீ அக்கறையாந்தியா. நமக்கு அந்த சர்க்கரையை வீணாக கூடாதுக்காக என்ன பண்ணிச்சுரா. ஒரு சில சனியெல்லாம் இது காப்பி போட்டு அதை வச்சு தனியா வச்சிரும், உணர்வாடி காப்பி போட்டு உணவாடி தனியாக வச்சிரும், உணவாடி காப்பி போட்டு தனியாக வச்சிரும். கப்பெல்லாம் கழுவினா வேலை கறி வருவான்னு காத்துன்னு இருக்கோம். அந்த வேலை கறி வந்து எல்லாத்தையும் மொத்தமாக ஊற்றிடுவா, அது போய் அடிச்சுக்கும். அதுக்கு ஒரு வேலைக்காரி வச்சு அது வர எடுக்கணும். ஆமாம் வேலைக்காரங்களே வச்சுருக்கணும். அக்கறை ரொம்ப அக்கறை, நீங்கள் கேட்ட உடனே கொடுங்கல்ல சூடாக ஃப்ரெஷ்ஷாக. சரி அக்கறையோ அக்கறையாக இருக்கிறவங்களாம் என்ன பண்ண முடியாது, அக்கறை இது மேலே கழிவு ஊற்ற முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் அக்கறையாக இருக்கணும். அக்கறையா எப்படி அக்கறையா இருக்கிறது, யார் மேல எப்படி. நான் நல்லா சாப்பிட்டேனா, நான் நல்லா நான் நல்லா தூங்குன்னா யாரு கேட்கணா, யார் எதையும் கேட்டி உன்ன கேட்டியா. நான் நல்லா வாழ்கிறேன்னா, என் மனம் உற்சாகமாக இருக்குதா, என் மனம் உற்சாகமாக இல்லாததுக்கு யார் காரணம், நான் ஏன் இப்படி வம்பல மாட்டேன்னு, நான் ஏன் உற்சாகம் இல்லாமல் இருக்கணும். இல்லை யோசனை அழகாக சொல்லிடுறாரு, சொர்க்கத்துக்கு ஒரு காலோட போ, நரகத்துக்கு ரெண்டு காலோட போகிறத விட சொர்க்கத்துக்கு என்ன பண்ணேன் ஒரு காலோட போ. என்ன அர்த்தம் நினச்சிங்கிற, காலை வெட்டின்னு போன அர்த்தமா, அப்படி கிடையாது. தேவையில்லாத பாரத்தோடு வாழாதன்றாரு, தேவையில்லாத பாரத்தோட வாழாது. நிறைய பேர் மூட்டை மூட்டையை தூக்கி வச்சு வாழ முடியாமல் தவிக்கிறான், இறக்கியும் வைக்க முடியல அவனால. எதுக்குடான்ற நான் தூக்கி போல சனிய சாவதானே பந்த இல்லை, அந்த பாரத்துக்கு பேர் என்னென்னவோ நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஆமாம் அம்மாவாக இருக்கலாம் பாரம், அப்பாவாக இருக்கலாம் பாரம், தம்பியாக இருக்கலாம் பாரம், அண்ணா இருக்கலாம் பாரம், பொண்டாட்டியாக இருக்கலாம் பாரம், பிள்ளையா இருக்கலாம் பாரம், யார் பொண்டாட்டியா புருஷனா இருக்கலாம் பாரம், நண்பர்களாக இருக்கலாம் பாரம். ஏன் இந்த பாரத்தை தூக்கி வச்சுக்கிறேன்னா உன் பிரச்சனை. இதெல்லாம் உற்று மகான்களை பாரமாக தூக்கி வச்சுக்கிறேன், அதான் எனக்கு பெரிய பிடிங்க இருக்குது. இதெல்லாம் கூட வாழ்ந்துங்கிறானுங்க எதுவும் பரவாயில்லை. செத்து போனவங்களை சாத்திரங்களை சரித்திரங்களை வரலாறுகள் எல்லாம் பச்சு வச்சுன்னு மண்டையில் வச்சுக்கிறியே, இது எவ்வளோ பெரிய பாரம் பாறேன். கொஞ்சம் அறிக்கை வச்சாதான் என்ன, அந்த தெளிவாகவும் சொல்லிட்டு போயிட்டார் ஒருத்தர் கோமனம் கட்டிட்டு. பயணம் செய்யும் வண்டியிலே கையில் ஏண்டி பாரம் பாரம் சுமை, அக்கறை எது ரொம்ப அக்கறை. ட்ரெயினில் என்ன கூட பெட்டி பிடிச்சு நிற்குது, டேய் வண்டி போயிருக்குதுரா வெய் பெட்டிய, ஆனால் தூக்கி போட்டு என்ன பண்ணுறது, ஒருத்தர் தூங்கினா ஒன்று ஒன்று ஓலி ஒன்று போட்டு தூக்கி போயிடலாம், மேட்ரா இது மேட்ரா உன தூக்கி போன. இல்ல பெட்டி ஒண்ணு மேல ஒண்ணு ஏறினாவே மொத்தமா போயிடுவேன். இல்ல என்ஜின் டிரைவர் தெரியாம ஒரே அமுக்கு அமுனான்னு வச்சுக்க, ஒண்ணு மேல ஒண்ணு ஏட்டும் ஏட்டுமா இல்லையா, பெட்டி கையில வச்சு விட்டுருவாங்களா உன்ன. இது அக்கறையா, இது ஏன்டா உன் மண்டையில தேவை வச்சு நிக்கிற, கருகான்னு வச்சு நிக்கிற, என்ன பண்றது உன் பாரத்தை குறைக்கலன்னு பாக்குறேன் விடமாட்டேன்ற, என்ன வர திட்டுற சனினே, நாங்க தள்ள பெட்டி வச்சுக்கிறோம் என்ன யாருக்கு சொல்றேன்னு கேக்குறேன், எங்க மனம் புண்படுதுன்ற, பாரத் இறக்கி வைடா ஒப்புலின்ற, எங்க மனம் புண்படுது, பெட்டி எவ்வளவு பெருசு தெரியுமா, எங்க தாத்தா குத்துது, தாத்தா குத்துது ட்ரெயின் அதே தண்டை வைடா, எங்க தாத்தா குத்துதுன்னு அப்படியே வைக்க முடியும், நான் ஒரு சாணம் அப்படின்னாரா
சாணம் பிடிப்பியடா இல்ல மரம் ஏறுவேன் சார், நீ ஏறுதியா இல்ல நான் இப்ப கொத்தனதான் சாணா நீ தெரியல இப்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டான். பெட்டி மட்டும் விட்டுற சொல்லாத, ஏன் பெட்டி எந்த முன்னது எங்க தாத்தா காலத்துல இருந்து இருக்குது. இந்த அட்லஸ் எல்லாம் கதை சொல்லி வச்சிருப்பானுங்க, பூமியை தூக்கி வச்சிருந்தா அப்படின்லாம். ஹெர்குலிசன் அட்லஸ் எல்லாம் புக் எல்லாம் வச்சிங்களா, எல்லாம் பெரிய உன்னதமான கதைகள் சும்மா பஸ்ட்டு வந்துட்டு இருப்பீங்க நீங்க. அப்ப அக்கறைன்னா என்ன கிடையாது, தேவையில்லாத அதையும் பிடிச்சிக்கிறேன் இதையும் பிடிச்சிக்கிறேன் இதையும் பிடிச்சிக்கிறேன்ட்டு. ஐயோ ஒரு பொம்பளை நாயை தூக்கி மேல உட்காந்து குழந்தை பிடிச்சி நீத்தும் போறான், அவ்வளோ அக்கறை அவளுக்கு பார்த்துக்கிறீங்களா. ஐயோ நாயை தோல் மேல தூக்கின்னு குழந்தை பிடிச்சி பாடுற நீத்துன்னு போயின்னுறான், அக்கறை அதிகமாயிடுச்சு. என்ன செய்ய முடியுமா, நானா செய்யணும், நான் எதை தேவையில்லாம தூக்கி வச்சுக்கிறேன், யார் வைக்கணும் இல்லை நீங்க வச்சிருக்கணும், நான் என்ன நான் எதுவுமே இல்லாம இருக்கிறேன் பிளைனா. சொல்ல போனா பாயிண்ட்ல காசே வச்சுக்க வந்துடுவேன், ஏன் வச்சுக்கிறது இல்லையா, மூலையிலயும் எதுவும் வச்சுக்கல, நிறைய நத்துவம் பேசுவேன். என்னை கேட்டீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது, உண்மையிலேயே உண்மையிலேயே இவன் தானா அவன் உங்களுக்கே சந்தேகம் வந்துடும். இங்க போய் உட்காந்து பேசிந்தானே அவன் தான் நம்மளை கூட வரானா, சந்தேகம் வந்துடும் உங்களுக்கு. சாதாரணமா வந்துனுங்கிறான், சாதாரணமா வர பேசுறான், இல்ல ஒண்ணுமே இல்லை. ஆனா அங்க போனா என்னவோ ஆயிடுறானே, இல்ல போர்டில் என்னவோ ஏதி வச்சுட்டு உட்காந்து இன்னொன்னு பேசுறான், டென்ஷன் ஆயிடுது நமக்கு, பிரச்சனை இல்லைன்றான், துன்பம் இல்லைன்றான். கேட்டா ஆமா மாதிரி இருக்குது, ஆனா வீட்டுக்கு போனா திரும்ப வந்துருமே தேவையில்லாதங்களெல்லாம் தூக்கி அக்கறைன்ற பேர்ல அங்கங்க கட்டி சுத்தி நிறுத்து, அதுமா நடக்க முடியல, எப்படி நடக்க முடியும், நீ தான் அக்கறையா வச்சுக்கிறிய, லாலாக்கு டோல் டப்பிமா கண்ணே கண்ணம்மா உன் இடுப்ப சுத்தி வளைச்சி பாருமா, என்னெல்லாம விளக்கு எரியுமா கண்ணே கங்கமா, உயர்ந்த பாட்டு ஞானப்பாட்டு, ஆனா அது நல்ல பாட்டு இல்ல, கடவுள் ஏன் நல்ல பாட்டியா, உன் இடுப்பு சுத்தி பாரு சனி நான் என்னென்னவோ சொல்லின்னு இருக்கிற, தேவையில்லாத பாரம் பாட்டுன்னா வரிகள்னா புரியுற மாதிரி இருக்கணும், என்ன புரிஞ்சிச்சுன்னு தெரியலையே. ஒவ்வொரு பூக்களுமே மே மாசத்துல சொல்லிக்குது, மே மே சொல்கிறது எப்ப சொல்லிச்சு எனக்கும் தெரியல, அவங்ககிட்ட மட்டும் சொல்லிக்குது. வாழ்வென்றால் போ கத்தி கபடெல்லாம் வச்சு நின்னுது அந்த பூ, போய் நம்ம அமைக்கு பார்த்தா ஒண்ணுமே காணும், என்ன சண்டை போடுறன்றாங்க போராடுன்றாங்க ஒண்ணு பார்த்தா ஒண்ணுமே இல்லையே, போராடுதான் பூக்கள் போராடுவது இல்லை, வண்டுகள் அதுகிட்ட போய் விளையாடுது, பூக்கள் என்ன பண்றது இல்லை போராடுறது இல்லை, வண்டுகளை விளையாடுறதுக்கு அளவு வந்து அது காய் கணிஞ்சி பழமாயிடுது. அது என்னதான் பண்ணுச்சு, ஜஸ்ட் வண்டுகளுக்கு வாய்ப்பளிச்சுது, வண்டுகளுக்கு என்ன பண்ணுது, மலர்கள் வண்டுகளுக்கு வாய்ப்பளிக்கிறது, மலர்கள் என்ன செய்யுது வண்டுகளுக்கு, வாழ்க்கை உனக்கு வாய்ப்பளிக்கிறது, நீ என்ன பண்ணுகிற போராடுற போராடிக்கல, உனக்கு எப்ப பார்த்தாலும் போராடி போராடினே இருப்பியா, சி கிட்டதாயின் வெட்டன மர, இதை விட ஒன்னா சொல்ல முடியும் உனக்கு, கிட்டதாயின் வெட்ட நம்ம என்ன வாழ்க்கை சனிய சி போ அப்படின்லாம் சொல்லாம சொல்றதா, எவ்வளோ நேரம் ஆவான், இன்னொன்னும் சொல்லி வச்சிருந்தேன் நான், நடின்னு நடிலாமா இல்லையா, ஆதார் கார்டையும் ஃப்ரெண்டு வாங்கி வச்சுக்கினேன், என்ன பண்ணிட்டேன் அவன் ஃப்ரெண்ட் அந்த கார்டு எடுத்து காமிச்சு நான் தான் சொல்லிட்டு போயிடுறேன், நான் தப்பா ஏற்ற பரவாயில்ல, ஆனா ரெண்டு ஆதார் கார்டும் உங்க கையில் இப்போ, ஏன்னா போட்டோவில் வந்து எல்லார் மாதிரியும் பிடிச்சி வச்சிருப்பான், அது வந்து பல டைமென்ஷன்ல இருக்கும், ஆமா ஆதார் கார்டு போட்டோவே நீ யாருக்கு வேணா காட்டலாம், அவனால கண்டுபிடிக்கவே முடியாது, இந்த டிரைவிங் லைசன்ஸ் ஆதார் கார்டு இருக்கிற போட்டோலாம் நீ பார்த்தேன்னு வச்சுக்க, ஏமா யார் வேணா காட்டலாம் சொல்ல முடியாது, ஆம்பளை பொம்பளை மாதிரி கூட இருக்கும் அந்த போட்டோ பார்த்துக்கிறீங்களா, ஆமா அவ்வளோ அழகான போட்டோ இது, அதனால டிடி என்ன பண்ண மாட்டாரு ஒன்றும் கேட்க மாட்டாரு, போனோம் சில டீட்டெயிலாம் ஆதார் கார்டு தானாக்கா இருக்குது கையை உள்ள விட்டாவே ஓகேன்றாங்க, ஏன்னா அதை பார்த்து கண்டுபிடி முடியாது அவருக்கே தெரியும். இப்போ என்ன பண்ணலாம் நீ, இப்போ அக்கறை இல்லாம ட்ரெயின் லேட்டாக கூட என்ன பண்ணலாம் நீ, அந்த டெஸ்டினேஷன் வரைக்கும் கம்முனு உட்காந்துட்டு அவன் போய் என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரெண்டு கிட்ட வந்து இறங்கிட்டேன் நான் போட்டி எல்லாம் பாதி என்ன வச்சுட்டேன் யார்கிட்ட கொடுன்னு சொல்லி குத்துடுறேன், நீ என்ன திரும்ப வந்து தப்பு பண்ணிட்டேன்
நான் ஏறணும், நீ ஏற முட்டிய இல்லை, நீ ஏறந்ததுனால தாண்டா நான் ஏற முடியல. ரெண்டு படிக்கு பெட்டி வச்சுட்டு மேலே ஏறினானே, நம்ம எப்படி ஏற முடியும்? என்ன பண்ணிருக்கணும் அவன்? நீ ஏறா பெட்டி தரான்னு குத்துக்கணுமா இல்லையா? அப்போ நமக்கு அக்கறை எப்படி இல்லை? அந்த நுட்பம் புரியவில்லை. நமக்கு என்ன புரியல? அக்கறை என்பது ஒரு நுட்பமான செயல். அக்கறை என்பதுன்னா நுட்பம், வாழ்க்கை நுட்பமானது. நீங்க நினைச்சுக்காதீங்க, சாதாரண நினைச்சுக்காதீங்க. ஒரு சோறு நீங்க சாப்பிட்றீங்க சாதாரண நினைச்சுக்கிறீங்க கிடையாது, ரொம்ப நுட்பமானது. அதீத கற்பனை பண்ணி பாருங்க, உள்ள எங்கே அறியிட்டோம் புறக்கேறிச்சுன்னு நீங்களா சொல்லுங்கிறீங்க. கவனம் இல்லாமல் சாப்பிட்டா என்ன ஆகிடும்? ஆமாம், வேற எங்கன்னா போயிடும். தண்ணி குடிக்கிறது நுட்பமானது, உங்களுக்கு பழக்கமாக செய்யறதுனால ஒன்றும் புரியாமல் செஞ்சுக்கிறீங்க. ஒவ்வொரு நம்ம நிற்கிறோன்றது ரொம்ப நுட்பமானது. குழந்தையில ஏன் நிற்க முடியல, பேலன்ஸ் பண்ண தெரியல. இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சிச்சு, சைக்கிளில் போகிறீங்களா? ரெண்டு வீலில் ரெண்டு ரெண்டு இன்ச்சு தான் நிற்கிது கீழே. நுட்பமானது வாழ்க்கை, ரொம்ப நுட்பமானது. நீங்கள் உங்களை எப்படி அணுகுனா? ரொம்ப நுட்பமாக அணுகணும். நான் ஒரு விசேஷம், நான் ஸ்பெஷலி மேடு, என் கொண்டாட்டத்தை எதன் பட்டும் நான் கேட்கக்கூடாது. எது எனக்கு கொண்டாட்டம் தராத செயலோ அதை நான் கவனிக்கக்கூடாது, அதானே என் வேலை. அது மேலே தான் எனக்கு அக்கறைன்ற எங்கன்னா ஓட்ட சொல்றான்னு கவனிச்சுக்கிறேன். நீ எப்பேற்பட்டாலே வீடியோல எவ்வளவு பேசிங்கிற, எப்ப ஓத்த சொல்லுவான்னு பாத்துங்கிற. ஒத்தவன் அக்கறை எப்பேற்பட்டது பாரு, இப்ப சொல்லிட்டாருங்க. நான் ரொம்ப சாதாரணமா என் பேச்சை கொண்டாடிடுறேன். என் பேச்சை நான் என்ன பண்ணிடுறேன்? கொண்டாடுறேன். ஒரு அக்கறைன்ற ஒரு தலைப்புல நான் கொண்டாடிக்கிறேன். என் பேச்சுக்கெல்லாம் கொண்டாடியிருப்பேன், என் பேச்சுலாம் நான் பண்ணியிருப்பேன், தலைப்புகளெல்லாம் மிதமிஞ்சிய உணர்ச்சியோட கொண்டாடியிருப்பேன், கொந்தளிச்சிருப்பேன். சில நேரத்தில் அழுதுருப்பேன், சில நேரத்தில் சிரிச்சிருப்பேன், சில நேரத்தில் கோவப்பட்டிருப்பேன், சில நேரத்தில் என்ன பண்ணியிருப்பேன். இதெல்லாம் ஏன்? மனித உணர்வு கோளில் பொறியில் குணமிலவே என் குலத்தான் தெளிவாக சொல்லிட்டு போயிடான் அன்றைக்கே அவன். ஏய், எத்தனாயிரம் வருஷம் இருந்தாலும் சரி, கடவுள் புரிஞ்சு இந்த பூமிக்கு வருவான் இருப்பான், நீ அவனை புரிஞ்சுக்கோ சொல்லிட்டு போயிட்டான் தாத்தா. தெளிவாக சொல்லி, நான் நேற்று இருந்தார் இன்று இல்லை என்னும், நான் இங்கே இருப்பேன்லாம் எனக்கு தெரியாது, நான் போய்டுவேன் எனக்கு தெரியும், நான் போய்டுவேன் எனக்கு. ஆனால் நீ இருக்கிற நீ எப்படி இருக்குண்ணா? கவனமாக இரு. எந்த மாதிரி தாத்தாங்களாம் நமக்கு வாழ்ந்துட்டு போயிடறானுங்க? அந்த தாத்தாவை விட்டு விட்டு காலில் பேண்ட ஒரு எப்போ பார்த்தாலும் சாணா சாணா, நீ சாணியே சாணியா நீ இல்லை, இந்த கர்மா அந்த கர்மா, நீ என்னையா மனுஷனா இல்லையா? நீ ஏலா புருஷன் இருந்துன்னு போறனா இப்போ உன் பிரச்சனை இல்லை. கக்க கழுவி விடு, புருஷன் என்ன பண்ணா கக்க கழுவி விடணும், அதான் உன் வேலை, கழுவி விடு. பெயிண்ட் வந்துக்கிற மாமா வாங்கோ கழுவுங்க சொல்லிப்பாரு. அந்த மயிருக்கு எதுக்கு சும்மா பார்த்துக்கிட்டு படா, சொல்லலாமா சொல்கிறதா? என்ன உன் வேலை சொல்லணுமா சொல்கிறதா? ஆமாம், போனடிக்கிட்ட போய் முன்னாடி நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியம் அடித்தான் குஷ்டுன்னா நான் வாந்தி எத்துந்தேன். ஜென்ட்டில் ஒரு கட்டிங் போட்டேன், சன்னா சாப்பிட்டேன், ஒரு முறுக்கு சாப்பிட்டேன், கறி வறுத்து குட்டீங்கன்னா என்ன குடிக்காதுன்ற இல்லை. ஒரு ஸ்டெப் மேலே போய் நிறைய பேர் வீட்டுக்கெல்லாம் அழகாக சொல்கிறாங்க, உங்கள் அப்பனா வாங்கி குத்தான் கேட்குறாங்களா இல்லையா? கேட்குறாங்களா இல்லையா? கேட்க நீங்களாம் கேட்க மாட்டீங்களா? அப்புறமா என்ன, நான் ஏதோ உழைக்கிறேன், நான் என்ன பண்ணுறேன்? ஆமாம், ஒரு 700 ரூபா சம்பாயிரம், 150 ரூபாய்க்கு பீர் வாங்கி குச்சா என்ன உனக்கு கஷ்டமாயிடுச்சேன்? டெய்லிமா குடிக்க போகிறேன், ஏதோ நான் லீவு கொஞ்சம் குடிச்சிட்டு ஜாலியாக தூங்கலாமேன்னு பார்க்குறேன், என்ன பிரச்சனை? கேட்கலாமா கேட்கக்கூடாதா? சாரி, இவன் குடி கத்துறான். யாரு அக்கறையை பேச்சு கேட்டுங்கிறவன் சொல்கிறான். இப்போ என்னன்ட்டே நான் என்ன கத்துறேன் இப்பா? அடப்பா, நீ அது பீர் விலையெல்லாம் கட்ட சொல்கிறானே, எதில் அக்கறை இருக்கிறானுங்க? அப்போ வாழ்க்கை கொண்டாடுறதுக்கானது, குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கான அக்கறையாக வந்தாலும் யார் பிரச்சனை இல்லை. நீ எங்கன்னா அக்கறையாக இருக்கான் அவர் சொல்ல வேண்டியது நான் சொல்லிட்டானா, நீ சந்தோஷமாக இருக்க தான் உனக்கு அக்கறையாகணும். நீ அதில் தான் அக்கறையாகணும், நீ சந்தோஷமாக இருக்கிறது மேலே தான் நீ என்ன பண்ணா, மற்றதெல்லாம் சும்மா, மற்றதெல்லாம் சும்மா. உனக்கு சந்தோஷம் தராத ஒன்றும் செய்யாதுன்ற நான், அது எதுவாக இருந்தாலும் உனக்கு சந்தோஷம் தரல என்ன பண்ணாத, நீ அதை செய்யாத. ஏன்னா அது அந்த செயலுக்கே அசிங்கம், அந்த செயலுக்கே அசிங்கம். அது என்ன பண்ணாத, செய்யாத. இல்லைன்னா பண்ணு, சந்தோஷமா செய். ரெண்டு தான் சந்தர்ப்பம், ஒன்று சந்தோஷமா செய், இல்லைன்னா செய்யாத. அது பாரம், அது வானா உற்றுன்ற நான். அப்போ என்ன பண்ணாத, வேண்டாத பாரத்துக்கெல்லாம் தூக்கி வச்சிங்க,
வலியுது சார், அது பண்ணுது சார் எல்லாம் இல்லை. உன் மீது உனக்கு அக்கறையாக இருந்தால் உன்னால் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியாது எனக்கு தெரியல. என்ன பிரச்சனை, பணம் தான் சந்தோஷமாக இருக்குமா என்ன? சிரிக்கிறதுக்கு பணம் என்ன வேணுமா என்ன? கிடையாது. ஜாயில் என்ன பண்ணணுமா நான் சிரிக்கிறதுக்கே தேவையில்லையே. பல்லுலாம் மஞ்சள் இருக்கு, மஞ்சள் கழிஞ்சிருக்கூடாதா? இல்லை பல்லு ஊந்திருக்கூடாதா? 6 மாத குழந்தையை போல் சிரிப்போம், சிரிப்பதற்கு பல்லு எதுக்குடா? சிரிக்கிறது பல்ல ஆகணா இல்லையே. மனம் இருந்தால், மனம் இருந்தால் பறவை கூட்டில் அங்கே போய் மானு போய் கரவு கூட்டில் நின்னாக்க ஒஞ்சுக்கும். அது சும்மா சொல்லிடுறாங்கன்னு எல்லாம் வாழ்ந்துக்கலாம். எங்க ஒன்னா பண்ணிக்கலாம், வாழ்ந்துக்கலாம். வாழ தெரியாமல் இருக்குது, அக்கறையாக இருக்குதா? அப்போ என்ன பண்ணு, வாழ்க்கைக்கு வாழ தேவையான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கும். வாழ்க்கைக்கு வாழ தேவையான விஷயங்கள் எல்லாம் பண்ணு, தெரிஞ்சுக்கோ. எங்கன்னா யூடியூப்பில் போய் பாரு, எதுக்க வாழ்கிறதுக்கு? ஒரு வடை சொல்கிறது எப்படி? தப்பு கிடையாது. என்ன சொல்கிறது, எங்கன்னா சகி சிவம் பேசியிருந்தான கேட்டுப்பேனியே. வாழ்க்கைக்கு எது தேவை? வாழ்கிறதுக்கு என்ன வேணும் பாரு. ஒரு எம்ப்ராய்டிங் பண்ண கற்றுக்கோ, ஒரு ஜாகி தைக்கிறதுக்கு ஒரு யூடியூப் பார்த்து கற்றுக்கோ, பழைப்பேன். இல்லை என்ன மாதிரி வேலை இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து என்ன போகிறா நீ? தயவு செய்து இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துருந்தா கூட ரொம்ப பிடிக்குது. வீடியோ பார்க்குற வேலையை வச்சுன்னு வாழ்க்கை என்ன இது? உனக்கு அக்கறை இருந்தா என்ன பண்ணு, என் வீடியோ பார்த்து உனக்கு நல்லதானா மட்டும் என்ன பண்ணு பாரு. கெட்டதானா விட்டுன்றேன் நான், விட்டு அதை கூட சண்டையை போட்டு நிற்பேன். நான் ஏன் கெட்டது பேசுகிறேன்னு? கெட்டது தான் பேசுவேன், நீ என்ன பண்ணக்கூடாது? கேட்கக்கூடாது. நான் தான் கேட்காதுன்னு சொல்கிறேனா இல்லையா? முதல்ல அக்கறையாக போட்டுருனா இல்லையா? மதப்பற்றாளர்கள்லாம் வாணாங்க, பார்க்காதீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லை. நான் வந்து மேக்கப் தான் உரிப்பேன், அவனை அவனே உரிச்சு தான் நினச்சிப்பான். நான் தலப்பாக கட்டினாவே தலையத்து தான் நினச்சிங்கிறான். நான் வெறும் தலப்பை மட்டும்தான் கட்டினேன், தலையை ஏற்றுட்டாங்கன்னு நினச்சிங்கிறான். ஏன் வேலை அது இல்லை? யார் என்ன அசிங்கப்படுத்தினுடைய நோக்கம் இல்லை. போகிற போகல நீ அசிங்கப்பட்ட, ஏதோ எனக்கு கக்குஸ் வந்துச்சு பேணுங்கிறேன் வேலி ஓரமாக. நீயே எட்டி பார்த்துட்டு பேணுங்கிறாருன்னா நியாயமானு கேட்கல. நான் இப்போ நான் பேலவா வானாவா? வருதே வருதா இல்லையா? என்ன பண்ணுறது, ஒரு டப்பா கப்பா வச்சு சைடில் வச்சுன்னு பேச வேண்டிய தாழ்மை போட்டு. இப்போது டைரெக்டாக காலை ஆண்டவர்னா இப்போ யாருனா தெரியுமா என்ன? சாலை இன்னும் தெரில எனக்கு, வாக்க வாய் வளருது. இது மாதிரி வளரும். நான் ஒரு வளருவாயேன், நான் யாரே வளருவாயேன், தொத்தி தொத்தி பேசுவேன். யார் என்ன தப்பு தப்பாக சொல்லிட்டு இருப்பேன், கருகுருவாக இருப்பார் சத்குருன்னு சொல்லிட்டு இருப்பேன். ஆமாம், ஜாசு தேவாக இருப்பார் வாசுதேவன் சொல்லிட்டு இருப்பேன். எல்லாம் திருத்திங்க, என்ன சொல்லுது அதெல்லாம் என்ன பண்ணீங்க, திருத்தி பாருங்க. நமக்கு தேவையில்லை. எது பற்றிய? அடுத்தவங்களை பற்றி. அடுத்தவங்களை பற்றி தேவையாக்குறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், அதுவும் வேலை இல்லை. உன் வேலை என்ன? உன்னை கவனிக்கிறது. அதனால் எவனும் என்ன பண்ணாத, மண்டையில் வச்சுன்னு பின்னாடி தெரியாத. நான் நல்லதுக்கு சொன்னேன், நீ கெட்டதுக்கும் எடுத்துக்கோ. நான் என்ன பண்ண முடியும் இல்லை? ஒரு கணவன மனைவியும் சந்தோஷமாக வருது சொன்னேன், பிரிஞ்சில் சொல்கிறான்னு நினச்சி நான் என்ன பண்ணுறது? பாரம் எங்கள் வீட்டுக்காரு டைவர்ஸ் பண்ணிடுறேன், நான் என்ன பண்ணுறது? ஏமா பாரம் ரொம்ப வெயிட் ஆகிறாருங்க. ஆமா, 150 கிலோ. நான் சொன்ன பாரம் வேற, அவங்க சொன்ன பாரம் வேற ஆயிடுச்சு. இது மாதிரி வார்த்தை தப்பு தப்பா இதுலாமா இல்லையா? ரொம்ப பாரமாகிறாரு, ரொம்ப வெயிட் ஆகுறாரு. ஐயா கூட சொல்லிடுறாரு, பாருங்க இப்ப யாரும் கட் பண்ணி போடுவான் பாரத்தெல்லாம் விட்டுருங்கன்னு. என்ன நினைச்சுப்பாங்க, ரொம்ப குண்டாகிறாரு என்ன பண்ணிருந்தான், இந்த பொன்னாடி குண்டாகிறான்னு விட்டுருவேன் பாரமாகுதுன்னு. அப்படிலாம் கிடையாது, நான் சொன்னது அந்த பாரத்தை சொல்ல, மனபாரத்தை சொன்னேன். மன பார்த்து உள்ள நீங்கள் தெளிவாகவும் சந்தோஷமாகவும் வாழுங்க. வாழும் காலம் கொஞ்சம், வாழும் காலம் திரும்பலாம் வாழ்க்கை வரும்லான்னு எதிர்பார்த்து நிற்காதீங்க. ஆமாம், போனாலாம் வராது. இளமையெல்லாம் திரும்பி வரும் சொல்ல முடியாது, காலங்கள்லாம் திரும்பி வரும் சொல்ல முடியாது. சந்தோஷமாக இல்லாத நாட்களெல்லாம் வீணான நாட்கள் இல்லை. வானாலெல்லாம் வீணாக்கிக்கின்னு என்ன பண்ணாதீங்க, அக்கறையாக இருங்க. காலங்களை சரியாக செலவு பண்ண கற்றுங்க. காலம் மதிப்பு மிகுந்தது, காலத்துக்கு நிகர் காலம் மட்டும்தான். காலத்துக்கு நிகர்னா இல்லை, காலம் பொன் போன்றது, மண் போன்றது, மயிர் போன்றதுலாம் கிடையாது. காலம் காலம் போன்றது, அது யாரும் என்ன செய்ய முடியாது, நிகரெல்லாம் ஈடுகட்டலாம் முடியாது. மகிழ்ச்சியும் கொண்டாட்டத்தையும் விட்ட கணங்கள் எல்லாம் வீணான கணங்கள். ஆமா வராது, திரும்ப வானா வராது. கொஞ்சம் அழகாக இருக்கலாமே பார்த்தா 60 வயசில் சுருங்கிட்டு இருக்கோம். டிங்கிரிங் பட்டி எது பார்த்தாலும் சரி வராது. எவ்வளோ பட்டி பார்த்தாலாம் முடியாது, ஏன் அது அதோட போயிடுச்சு. இல்லை இல்லை, நீங்கள் மட்டும் பல பலனுங்கிறீங்களே, நீங்கள் ப்ரெஷ் ஆகுறீங்களே. நம்ம அந்த மாதிரி ப்ரெஸ் ஆப்பிள் நம்ம கடவுள் புள்ள இல்லை, எப்போ பார்த்தாலும் மனசு பிரியா வச்சுப்போம். என்ன வேணா சொல்லு, என்ன அவமதிக்க முடியாது. ஏன் ஏற்கனவே மானம் கெட்ட போனுவேன், மானம் கெட்ட சூடு சொர்ண கெட்ட ஒன்றுத்துக்கும் உதவாத வேஸ்ட் பீஸ். நான் யாரே வேஸ்ட் பீஸ், ரொம்ப பக்கா லோக்கல் தர டிக்கெட்டு கூவம். என்னது கூவம்? சரி சரி கூவம்,
ஒத்தன் என்னோட மட்டமான ஒத்தன் இல்லவே இல்லை. ஒத்த ஏன் பேச்சு கேட்கிற நீ இனிய பேர்பட்டாலே என்னை கொண்டு நீ உன்னதமாக முடியுமா என்ன பண்ணு மாறிக்கோ. இல்லைன்னா என்னை விட ஒரு மட்டமான ஆளு. நீ எதுவும் என்னை ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை, நானே சொல்லுவேன். என்ன என்ன சொல்ல வேண்டியதில்லை, என்ன நீ ஒரு ரொம்ப மட்டமான ஆளு. அதெல்லாம் அதெல்லாம் என்ன பண்ண முடியும், என்ன அப்படித்தான் செஞ்சுட்டாங்க. உங்களுக்கு சூத்துன்னு ஒன்று வந்து பீன்னு பேர்லன்னா நான் பொறுப்பா இது. உங்களுக்கு கீழே ஒரு ஓட்டே இல்லாமல் கடவுள் செஞ்சுட்டு இருந்தா ரொம்ப புனிதமாக செஞ்சுருந்தா நான் நானாக பண்ண முடியும். ஆனால் எனக்கு என்ன இருக்குதே, கீழே ஒரு ஓட்டை இருக்குது, அதில் பீ மட்டும் இல்லை குசவும் வரும். வர்றதுல மகான்களை நானா பண்ண முடியும், இல்லை மகான்களுக்கு அந்த ஓட்டெல்லாம் இல்லையான்னு யாருக்குன்னா தெரியும். இல்லை மகான் ஆகிட்டா வரும் மூத்திரம் மட்டும் வேணும்னா நாம என்ன செய்ய முடியும், எனக்கு அப்படி இல்லை. எனக்கு அப்படி இல்லை, மகான்களுக்கு அப்படி இருந்தால் நான் என்ன பண்ண முடியும். நீ மகன்ல என்ன பண்ணேன், நம்பினீர் அக்கறையாக இருந்தால் நான் சொல்கிறது என்ன பண்ணேன் கேட்டு. யார் மேலே அக்கறையாரு, யார் வாழ்ந்துன்னோ நீ சரியாக வாழ்னா யார் திட்டுவா, கடவுள் உன்னை அசிங்கப்படுத்திடுவான். ஸோ அக்கறைனா யார் மேலே முதல்ல இருக்குண்ணா, நான் தான் டிசினேஷனு. எங்கே போகணும், எப்படி போகணும், எப்படி வாழணும், யார் முடிவு பண்ணா, என்னை பற்றி நான் வரைய இருக்காமல் வேறு யார் என்னை வரைய இருக்கு, நான் என்னை கொண்டாடாமல் வேறு யார் என்னை கொண்டாடுவா. இல்லை நான் தான் ஜெயிக்கிறது போ மூத்தணும், என்ன தான் தவறு திறந்து ஆகணும். ஷவருக்கு இதுனா கூட என்ன பண்ணி ஆகணும், நான் நான் அதுவே போனவொடனே ஆட்டோமேட்டிக்காக வச்சிருந்தா கூட போய் நிற்கணும். உன் வீட்டு கண்ணாடி ஆனாலும் கூட முன்னாடி நின்றால் தான் முகம் காட்டக்கூடும் அப்படித்தானே. கரடி என் வீட்டு கண்ணாடியே வா, கரடி மூஞ்சி காட்டுனா காட்டுமா, என்ன சனியனை நீ வந்து பாதுகிறானோ சொல்லுமா சொல்லாதா. அதுதான் என் வீடியோ பார்க்க வரணும். இல்லை நாங்கள் வரமாட்டோம், என்ன பண்ண மாட்டோம், நாங்கள் ஒன்றும் உங்கள் கரடியை நான் மூஞ்சியை காட்ட மாட்டோம். உங்கள் மூஞ்சை காட்டுறது எங்கள் வேலை இல்லை. என் நான் ஒரு கண்ணாடி, நீ எத்து பார்த்தா உனக்கு தெரிவேன், நீ எத்து பார்க்கலாம் நான் உனக்கு தெரிய மாட்டேன். உன் கோர முகத்தை நான் காமிச்சுட்டுறதுக்காக நீ என்ன பண்ணாத, வெறுப்படையாத, சரி பண்ணிக்கலாம். என்ன பண்ணாத, சரி பண்ணாத. இந்த கண்ணாடி உங்களை காட்டுது, நீ என்ன பண்ண, உன்னை நான் குற்றம் சொன்னது ஒருத்தனும் இங்கே சரியில்லைன்னு எதுக்காக சொன்னேன், இப்படியெல்லாம் அசிங்கசியமாக இருந்து மூஞ்சிய என்ன பண்ண, கொஞ்சம் திருத்து அப்படின்னு சொன்னேன். திருத்த மாட்டேன்னா நான் என்ன பண்ண முடியும், நான் ஒரு கண்ணாடி கையாக்குது எனக்கு திருத்துக்க. வீடியோக்குது பேசிட்டேன், ஜாலியாக இருந்தது, அக்கறை ரொம்ப அக்கறையாக பேசிட்டேன், நல்லா இருக்கு.